அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் வந்து லைஃப்ஸ் பர்பஸ், பர்பஸ் இன் லைஃப், ஏன்தா பிறந்தனோ அப்படின்னு நொந்து நூடுல்ஸ் ஆகி அந்த டைலாக் வந்து நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம சொல்லியிருப்போம். கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டன்ஸ்லயாவது நம்ம அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம இப்போ பகவத் பாதையில ஐயாவினுடைய புரிதலுக்கு அப்புறம் எப்படி டிராவல் பண்ணிட்டு இருக்கோம், அல்லது இன்னுமே வந்து அந்த டாபிக் ரிலேட்டடா இப்ப நம்ம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சுவலா நம்ம நம்ம எதுக்காக வந்திருக்கோம், என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு மனநிலை இருந்தது அப்படின்னா, இந்த ஆங்கிள்ல நம்ம அதை தெளிவுபடுத்திக்கும் பொழுது நமக்கு வந்து நம்மள ரொம்ப ப்ராக்டிக்கலா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சு. அதனாலதான் இந்த டாபிக். ஓகே, ஸோ இப்போ நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணலாம், வாலண்டியர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஸ்பெசிபிக் க்வெஸ்சன்ஸ் இது ரிலேட்டடா இருந்ததுனாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்ப தியோரிட்டிக்கலா ஓகே, வாழ்க்கையினுடைய நோக்கம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ற ஃபோரம் கிடையாது இது. ஸோ உங்க அவங்க அவங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில ஏண்டா பிறந்தனும் அப்படின்னு தோணி இருக்க, இல்லது எந்த சூழ்நிலையில ச சூப்பரா இருக்கல லைஃப், இது இது இதுதான் லைஃப் அப்படின்னு தோணி இருக்கிறது, இல்ல திருப்பி அப்படியே உள்ட அடிச்சு மாத்தி வேற மாதிரி மாறுறது. சோ அந்த மாதிரி உள்ள உங்களுடைய வாழ்க்கை தருணங்களை வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த அதோட ஸ்பெசிபிக்கா இப்போ இந்த நிமிஷம் வந்து இப்ப யாருக்காவது வந்து அந்த ஸ்டேஜ்ல இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலா ஏதோ போயிட்டு இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல, ஒன்னும் பெருசா எதுவும் தெரியல, எதுக்கு இருக்கோன்னே தெரியல, ஒரு மீனிங்ஃபுல்லாவே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்ல எனக்கு இந்த மாதிரி இருந்தது, ஒரு வெறுமையா இருந்தது, இப்போ வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்திருக்கு, நான் இந்த மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ரிட்டையர் ஆன பிறகு லைஃப் மீனிங்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி தயாநிதி சார் சொல்றாங்க. ஓகே, டு ஃபுல்ஃபில் மை டிசையர்ஸ் இன் திஸ் பர்த், ஓகே டு நோ த பர்பஸ். ஓகே, ஸோ இப்போ அவங்க இப்ப நம்ம வந்து தயாநிதி சார், இஸ் இட் ஓகே நீங்க பார்ட்டிசிபேட் பண்றீங்களா கான்வர்சேஷன்ல? ஓகே சார், நீங்க இப்ப உங்களுக்கு என்ன ஏஜ்ங்க சார் ஆகுது? மேம் 61 கம்ப்ளீட்டட். ஓகே, நீங்க என்ன வர்க் பண்ணீங்க? நான் பிசினஸ் டீச்சரா ஓமன்ல வர்க் பண்ணேன். ஓமன்ல, ஓகே. உங்களுக்கு அந்த உங்களோட வர்க்ல ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், நான் யாருக்காவோ ஏதோ சம்திங் ஐ அம் டூயிங், எனக்கு சமூகம் எனக்கு நிறைய கொடுத்துச்சு, அதை திருப்பி நான் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா வேலை செஞ்சேன். ஒரு 6.5 வருஷம் இருந்தேன் ஓமன்ல. பிசினஸ் டீச்சர். பிசினஸ் டீச்சர், எஸ். ஓகே, நீங்க என்ன, எது உங்க ஸ்பெஷாலிட்டி? என்னோட ஸ்பெஷாலிட்டி மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங்ல PhD, டாக்டரேட் இன் மார்க்கெட். ஆசம், ஆசம். சோ ஒரு பயங்கர வேல்யூபிளான லைஃப் ஸ்கில். வாழ்க்கையில வந்து எல்லாரும் வந்து எதையோ ஒன்னு செல் பண்ணிட்டு இருக்கோம், பட் மார்க்கெட்டிங்க்கு வந்து ஒரு ஒரு லிட்டில் பிட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் தேன் சேல்ஸ். நிறைய பேருக்கு மார்க்கெட்டிங் சேல்ஸ்க்குமே வந்து வித்தியாசம் தெரியும். ஸோ இட்ஸ் வெரி நைஸ் சார் உங்க. ஸோ உங்க உங்களோட கான்ட்ரிபியூஷன்ல உங்களுக்கு வந்து என்ன விதமா அந்த ஒரு சேஞ்ச் பண்ணது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது உங்க ஜாப்? நான் எனக்கு ரொம்ப பேஷன்ஸும் டாலரன்ஸும் ரொம்ப ஜாஸ்தி, அதனால ஐ வாஸ் எ டிஃபரண்ட் டீச்சர். ஓகே, வெரி நைஸ். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான டீச்சரா இருக்கு. ஓகே, சூப்பர். கோச்சிக்கவே மாட்டேன். எனக்கு நீங்க சொல்லும் போதே ரொம்ப பிடிக்குது உங்களை. மார்க்கெட்டிங் கத்துக்கணும்னு தோணுது. சரி, இப்ப நீங்க எந்த ஏஜ் உங்களோட இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றீங்க இல்லையா, குழந்தைங்கன்னு வேற சொல்றீங்க, பட் ஆக்சுவலி என்ன ஏஜ் குரூப்ஸ்? அவங்க எல்லாம் மேரீடு கூட இருப்பாங்க, கல்யாணமானவங்க, குழந்தை. ஏன்னா ஓமன்ல அந்த மாதிரி ஸ்டைஃபன் குடுக்கற ஒரு கண்ட்ரி படிக்கிறதுக்காக. ஓகே, அதனால ஒரு கிளாஸ்ல ஒரு 10 பேர் 15 பேர் தான் இருப்பாங்க. அதுல எல்டர்லி 2-3 குழந்தைங்க பெற்றவங்க எல்லாம் இருப்பாங்க, அவ்வளவு மெச்சூர்டா இருப்பாங்க, ஆனா படிக்க மாட்டாங்க, அதான் ப்ராப்ளம். சோ இப்ப நீங்க சொல்லி கொடுக்கிறது வந்து தியரிட்டிக்கல் நாலேஜா இல்ல பிராக்டிகலான மார்க்கெட்டிங்? தியரிட்டிக்கல் தான் மேம், தியரிட்டிக்கல். பிராக்டிகல் பெற பிராக்டிகல் பாசிபிள் இல்ல. How to sell a product அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு, they don't have that exposure. Women அந்த கண்ட்ரில அந்த மாதிரி எக்ஸ்போஷர் இல்ல. இந்தியால அப்படி இல்ல. இந்தியால நாமளே மார்க்கெட் பண்ண சொல்லலாம், ஒரு ப்ராடக்ட் கொடுத்து போய் வித்துட்டு வாடான்னு சொல்லலாம். சரி, இப்போ நீங்க ஓமன்ல இருக்கீங்களா இந்தியால இருக்கீங்க? இல்ல, நான் இந்தியாக்கு வந்துட்டேன் 2021ல. I resigned my job and came back. எங்க இருக்கீங்க? நான் கோயம்புத்தூர் சுந்தராபுரம். சோ இப்போ நீங்க இங்க வந்த பிறகு இப்போ வந்து நீங்க ஜாப் ரிசைன் பண்ணிட்டீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஏஜ் ரெசிக்னேஷன். இப்போ நீங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க, அல்லது எப்படி? அதான் எனக்கு தெரியல, எனக்கு தெரியல. சோ உங்களுக்கு நான் நிறைய ஃபீல்ட்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் பேசிக்கலி ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெய்னர். நான் ஓகே IELTS ட்ரெய்னிங் எல்லாம் முடிச்சிட்டேன்.
ஓகே இப்ப ரீசெண்டா தான் முடிச்சேன், பட் 44 வருஷமா லாங்குவேஜ் கத்துட்டே வரேன். ஓகே, ஆனா அவங்க கேக்குறது என்னன்னா ஒரே மாசத்துல கத்துக்க முடியுமா பேச முடியுமான்னு எல்லாம் கேக்கு. தட் இஸ் நாட் பாசிபிள். சொன்னா புரிய மாட்டேங்குது. அதுக்கு டூயிங் இங்கிலீஷ்னு ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சென்டர் வீட்லயே செஞ்சேன். அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி ஒரு 50,000 ரூபாய் பக்கம் செலவு பண்ணி பார்த்தா ஒன்னும் ப்ரொடக்டிவா இல்ல. Nobody is willing to work. அதுதான் ப்ராப்ளம். இப்போ வந்து ஒரு இப்ப நம்ம ப்ராப்ளம் சொல்யூஷன் சொல்றது அப்படிங்கறது இல்ல. இப்போ வந்து நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு எதையோ ஒன்ன வச்சுக்கிட்டு நம்ம அதை கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அப்படியே வந்து ஓகே இதுதான் நம்மளோட பர்பஸ் அப்படின்னு எங்கேயோ யாரோ ஏதோ ஒரு அசிரீரி சொல்லுவோம், அல்லது நமக்கு ஏதோ ஒண்ணு எதையோ ஒண்ணு கண்டுபிடிச்ச பிறகு நம்ம அந்த பாத்ல போயிட்டு அப்படியே இதுவாரோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. சோ இப்ப நீங்க வந்து மார்க்கெட்டிங் தான் சொல்லி கொடுத்தீங்க, இப்போ திருப்பி உங்ககிட்ட ஒரு சர்வீஸ் இருக்கு, அத வந்து இப்ப நீங்க ரியல் டைம்ல மார்க்கெட்டிங் பண்ற ஒரு ஸ்பேஸ்ல இருக்கு. மார்க்கெட்டிங் இல்ல, அது அது பிரயோஜனமா இருந்தா பரவாயில்ல. இவ்வளவு காலம் போட்ட எஃபோர்ட் யாருக்காவது பிரயோஜனமா இருந்தா இட் வுட் பி பெட்டர் இல்ல. அங்கதான் நம்ம நிறைய பேர் வந்து நம்ம இதுல நிறைய விஷயங்கள் வந்து நம்ம புரிதல் வந்து எப்படி இருக்குன்னா, பைசானாலதான் அவங்க வந்து வரல. அப்ப ஃப்ரீயா கூட சொல்லி கொடுக்கறதுக்கு ஓகே, ஆனா வந்து அவங்களுக்கு நல்ல விதமா அது வந்து யூஸ்ஃபுல்லா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. சோ அது 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 எல்லாமே வந்து என்னன்னா ஓகே. சோ இதுவும் இந்த நம்ம நீங்க பகவத் பாதையில எவ்வளவு நாள் நீங்க டிராவல் பண்ணுங்க? மேபி ஒரு 10 வருஷம். 10 வருஷம், 10 இயர்ஸ். சோ இப்ப நீங்க வந்து கண்டிப்பா கான்ட்ரிபியூஷன் மைண்ட் செட் இருக்கு, which is great. இந்த contribution mindset இல்லாம மணிக்கு போயிட்டு இருந்தா அது வந்து சரியா ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இந்த contribution mindset வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுது மத்தவங்க அதை வேல்யூ பண்றது கிடையாது, அது அவங்களுக்கு அதை வேல்யூ பண்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்காது. சோ இப்ப வந்து என்னன்னா, நீங்க மார்க்கெட்டிங் இப்போ இது இதுக்கு இவ்வளவு வேல்யூ அப்படின்னு ஒரு பிரைஸ் டாக் போட்டு ஒரு கான்பிடென்டா யார் தான் வர்றாங்க, எப்படி வர்றது? அதாவது நம்ம முதல்ல வந்து அந்த சர்வீஸ்க்குள்ள நான் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடி அப்படிங்கறது வந்து என்னன்னா, அது நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்குது, நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை இல்லையா, அதுக்காக தான் அது பண்றோம். இப்போ நம்ம சந்தோஷத்துக்காக பண்றத வந்து கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி, இப்போ அண்டர் ப்ரிவிலேஜான பசங்க கொஞ்சம் ஃபீஸ் கட்ட முடியலங்கிற குரூப் இருக்கலாம், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான இதுல சொல்லி கொடுக்கலாம், அது உங்களோட சாய்ஸ். இப்போ நீங்க இல்ல, நிறைய பேரு அஃபோர்டபுளா இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இந்த ஸ்கில் தேவைப்படுது, தமிழ் மீடியத்துல இருந்து ஒரு ஜாபுக்கு வர்றவங்களோ ஏதோ ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பட் தே ஆர் வில்லிங் டு டூ த ஒர்க் அப்படிங்கும் பொழுது அவங்களுக்கான பியூட்டிஃபுல்லான டீச்சரா நீங்க இருக்கு. சோ அப்போ அந்த மாதிரி உள்ள கிளையண்டைல அட்ராக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னால என்னன்னா, அவங்க தே ஹாவ் டு ஹாவ் அ ஸ்கின் இன் தி கேம் இல்லையா, அவங்க ஏதோ ஒன்னு இன்வெஸ்ட் பண்ணணும். சோ அப்ப நம்ம அவங்களுக்கு கொண்டு போற மாதிரி நம்ம ஃபோக்கஸ் அங்க மாத்திட்டோம் அப்படின்னா நம்ம எப்படி ஃபீல் பண்ண போறோம் அப்படிங்கறதுல இருந்து ஷிஃப்ட் ஆயிடும். நம்ம வந்து ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், லேர்னிங் ஸ்கில்ஸ் அல்லது ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து சொல்லி கொடுக்கறது வந்து ரொம்ப எம்பவரிங்கா இருக்கு அப்படிங்கறத நீங்க நம்பி அதுல இவ்வளவு எஃபர்ட் போட்டு நீங்க அதை உருவாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அதை எப்படி நீங்க மார்க்கெட் கொண்டு போய் எப்படி ரீச் அவுட் பண்றது, அந்த மாதிரி உள்ளதுக்கு எப்படி பாக்குறது, ஈவன் அதை கொஞ்சம் ஸ்கேர்ஸா கூட நீங்க ரொம்ப அவைலபிளா இல்லாம நீங்க ஒரு சாம்பிள் செஷன் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் என்ரோல் பண்ணலாம். சோ இதுல வந்து என்னன்னா, எப்படி பண்ணணும்னு சொல்லல, பட் டு யூ சீ தி டிஃபரன்ஸ், இட்ஸ் நாட் அபவுட் ஹவு வி வாண்ட் டு ஃபீல் எனிமோர், ஃபுல்ஃபில்டா ஃபீல் பண்ணணும். இப்போ ஐயா எடுத்துக்கிட்டோம்னா, நமக்கு தெரிஞ்சதை அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது வந்து நமக்கு திருப்திக்காக அப்படிங்கறதுனால அவங்க பண்ணல. அந்த நாலேஜ் கிடைக்காம நம்ம எல்லாம் இருட்டுல தேடிட்டு உருட்டிட்டு இருக்கும் பொழுது இது தேவைங்கிறது தெரியுது, தெர் இஸ் அ நீட் மார்க். அப்போ நம்ம ரொம்ப போட்டு புஷ் பண்ணணும்னு இல்லை, ஆனா அந்த நீடு இருந்து தேடி வர்றவங்களுக்கு இஸ் தேர் சம்திங் அவைலபிள்னா, எஸ் தேர் இஸ் சம்திங் அவைலபிள், புக்ஸ் அவைலபிள், ஆன்லைன் அவைலபிள், யூடியூப் அவைலபிள், ஞான முகாம் அவைலபிள், தெர் ஆர் அதர் திங்ஸ் இஸ் அவைலபிள் இல்லையா. சோ ஹி இஸ் நாட் டூயிங் இட் ஃபார் ஹிம்செல்ஃப், அவங்களுடைய ஒரு திருப்திக்காகவோ ஒரு நிம்மதிக்காகவோ, அப்பதான் நமக்கு நிறைய கொடுத்தது நம்ம ஏதோ பாக்கி திருப்பி கொடுக்குறோங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஒரு கணக்கு மாதிரி இல்லாம, ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி இல்லாம ஆப்ரேட் ஆகும். இது வந்து ரியல் கான்ட்ரிபியூஷன் ஆயிடும். பட் நம்மளுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அத்தாரிட்டி ஃபிகரா எடுக்கணும், ஒரு ஒரு அத்தாரிட்டி ஃபிகரா ஸ்டெப் அப் பண்ணணும். நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்ம
முதல்ல வந்து நம்ம திருப்திக்காக நம்ம ஒரு விஷயத்துக்காக தான் பண்ற மாதிரி தான் உள்ள வருவோம். அதுக்கப்புறம் இதை ஃபுல் ஃபிளெஜா சரியா கொண்டு போகணும், ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரக்சரோட கொண்டு போகணுங்கும் போது நமக்கே இந்த பொறுப்பு வந்துருது. அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் ஆக்கி ஒரு 1 மந்த்ல வேணுமா? ஏன் 1 மந்த்ல உங்களுக்கு இந்த ரிசல்ட் கிடைக்கும், பட் இந்த ரிசல்ட் கிடைக்கும். சோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் கொடுக்கலாம் இல்லையா? 1 மந்த்ல ஏன் யூ வில் பி கம்ஃபர்டபுள். அப்போ அந்த மொமெண்டம் வர ஆரம்பிச்சிச்சுனாலே பீப்புள் வில் என்ரோல் மோர். சோ ஆல் ஐம் சேயிங் இஸ் இதுல வந்து ஒரே ஒரு இது என்ன ஷிஃப்ட் பண்ணணும்னா, இப்ப நீங்க மீனிங்ஃபுல்லா ஏதோ பண்ணிட்டு இருந்தது இப்ப மீனிங்லெஸ்ஸா ஃபீல் பண்றீங்க இல்லையா? அது வந்து மீனிங்றதே நம்ம கொடுத்துக்கிறது தான். இப்ப நம்ம அகத்தை பொறுத்த வரைக்கும் மீனிங்கே கிடையாது, எப்படி இருந்தாலுமே மீனிங் கிடையாது, இட்ஸ் இன்டிஃபரண்ட். பொறுத்த வரைக்கும் நாம கொடுத்துக்கிற அர்த்தம் தான். ஓகே, அப்போ நாம தான் அர்த்தம் கொடுக்கறோம்னா நமக்கு பயனுள்ள மாதிரி ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது எதுவுமே பண்ணலைன்னா என்னுடைய வாழ்க்கை வீணு வெறுமை அப்படிங்கிறதே முதல்ல வந்து தப்பான ஒரு விஷயம். இப்போ நீங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து உங்களுடைய அந்த அகத்துல வந்து ஒரு தெளிவோட ஒரு எந்த விதமான ஒரு தேடலோட அப்படி நிறைவா இருக்கிறதே கூட போதுமானா போதுமானதுதான். ஆனா புறத்திலையும் நமக்கு சக்தி இருக்கு, உடம்புல தெம்பு இருக்கு, நமக்கு அவ்வளோ நாலெட்ஜ் இருக்கு, அதை 4 பேருக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு ஸ்பேஸ் இருக்கு, ஒரு 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 வேக்கம் இருக்கு. அப்போ நம்ம இதை பயன்படுத்தலாமானா ரிலாக்ஸ்டா உங்களோட டேர்ம்ஸ், வேற யாரும் டிக்டேட் பண்ற டேர்ம்ஸ் கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளையண்டைல், உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஃபீஸ் டிமாண்ட் பண்ற, உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய சின்சியரான கிட்ஸ், அந்த ரிசல்ட்டுக்காக வேண்டி எஃபர்ட் போடுற மாதிரி உள்ளவங்களை தேர்வு பண்ணி அவங்களோட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்தா போதும். உங்களுக்கு அர்த்தம் கொடுத்துக்கல, பட் இது இது பண்ணினா ஒரு இன்னும் இதுவா இருக்கும்லங்கும் பொழுது நம்ம வந்து ஒரு ஒரு டெஸ்பிரேஷன், அதாவது ரொம்ப நமக்கு வேணும் வேணும்னு ஒரு நீடியான ஒரு எனர்ஜியோட போல, அட் த சேம் டைம் வந்தா வருது வராட்டி போகுது, இருந்தா நல்லது இல்லைங்கிற மாதிரியும் இல்லை. அவைலபிளா இல்லாம எடுத்துட்டோம் அப்படிங்கறது கிடையாது. யாரு சின்சியரா அதுல ஒர்க் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்கள என்கரேஜ் பண்றீங்கிற மாதிரி அது அர்த்தம் கொடுத்துட்டாதான் அது கரெக்டா அந்த ஈக்வேஷன் வரும். டெஃபினிட்லி டெஃபினிட்லி. ஓகே, தேங்க் யூ so much. நம்ம சோ இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணதுல நமக்கு இப்ப ஒரு செயல் செய்யும் பொழுது நாம எதுக்காக ஒரு விஷயத்த பண்றோம்னு அகத்துல ஒரு ஃபீல் பண்றதுக்காக வேண்டி நம்ம வந்து ஒரு இதை எடுத்துட்டு போறோம் அப்படின்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது வந்து ஒரு ஸ்லாக் ஆகலாம். அதனால அந்த செயலினுடைய முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறத வந்து இதுதான் ஐயா சொல்ல வர்றது. அந்த நம்ம இப்ப அந்த அந்த செயலுக்கு ஒரு ஒரு மதிப்பு கொடுக்கறதுக்கு இந்தந்த விஷயம் தேவைப்படுதுன்னா அந்தந்த விஷயத்தை எடுத்துக்கலாம். சோ இப்ப நெக்ஸ்ட் வேற யாராவது இந்த டாபிக்ல டிஸ்கஸ் பண்ணணும்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணி சைமினா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து லைஃப்ல வந்து ஏதோ ஒரு ஒரு பர்பஸ்க்காக தான் நம்ம பிறந்தோமா? ஒரு பர்பஸ் இருக்கு, அது ஏதோ ஒரு சீக்ரெட்டான ஒரு பர்பஸ் இருக்கு. நம்ம நம்ம ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் எதுக்காக பிறந்தோம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி யாருக்காவது ஏதாவது தேடல் இருக்கா? கண்டுபிடிச்சிட்டீங்களா இல்ல கண்டுபிடிக்க முடியலையா? மனோகர் தலை தலையாடுறீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசு. என்ன உங்க உங்களோட லைஃப் பர்பஸ் என்ன, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கா? வணக்கம் அக்கா. வணக்கம். சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க நம்ம லைஃப் பர்பஸ் ஒன்னு இருக்கு, அது கண்டுபிடிக்க முயற்சி பண்ணிருக்க, அது டெய்லி கண்டுபிடிக்கணுமா முயற்சி பண்ணுமான்னு ஒரு கேள்வி எனக்கு. பர்பஸ்னா என்னன்னா நம்ம வாழ்க்கையினுடைய ஒரு நோக்கம் இல்லையா? ஆமா சார். அது உங்களோட வாழ்க்கையோட, சோ அது வந்து என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் சப்போஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அது எப்படி என்னவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல கண்டுபிடிச்சு நீ சொல்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லக்கா, அது ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணணும் இல்லக்கா, அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அதை பத்தி பேச முடியும். சரி, இப்ப கண்டுபிடிச்சவங்க யாராவது, ஓகே இவங்களை பார்த்தா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு யாரையாவது பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கா, லாஸ்ட் மந்த் பாத்திருக்கேன். ஒரு உதாரணம், அவரு வந்து பார்த்தா பேச்சாளர் இருக்கா, பேஷண்ட் மேக்சிமம் எவ்வளவு முடியுமோ பேஷண்ட் இருப்பாரு, 24 hours அவரு பேஷண்டா இருப்பாரு. அவர் அவரை பொறுத்த என்ன சொன்னா, யாருமே செவரு உண்டாகும், செவரு பேசி பேசி அவர் இருந்து செவரை உடச்சிருவாரு அவரு, அப்படி ஒரு பேச்சாளர் அவரு.
சிவரு ஒடிக்கிறதா அவரோட பர்பஸா? இல்ல இல்ல, அவர் ப்ரொஃபஷனா யாரையும் கூட செவரு கிட்ட கூட பேசி பேசி செவரு ஒன்று அவரோட எக்ஸாம்பிள் சொன்னாரு. ஆனா அவரோட ப்ரப்பர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு என்ன ப்ரப்பர்ஸ் நினைக்கும் போது என்னன்னு தெரியல. அப்புறம் மக்களை வந்து ஹாப்பியா வச்சுக்கணுமா, ஸ்மைல் ஸ்மைலிங் ஃபேஸா வச்சுக்கணுமா? இப்ப நான் கடையில இருக்கும்போது பாக்கும்போது கஸ்டமர் வந்து ஸ்மைல் ஃபேஸா அமுச்சு விடணும்னு ஒரு நோக்கம் இருக்கு. இதுவா இல்ல வேற ஏதோ இருக்கான்னு எனக்கு ஒன்னும் தெரியல. சேர்ச் பண்ணி என்ன கடை வச்சிருக்கீங்க மனோகர்? நான் வந்து வட்டி கடை வச்சிருக்கேன். நகை நகை ஆமாக்கா, நகை அடமானம் கடைக்கா. வட்டி கடைக்கு வர்றவங்களை கூட போகும்போது ஸ்மைலிங் ஃபேஸோட அனுப்பணுங்கிற ஒரு மனசு வந்து பாராட்டுதலுக்குரியதுதான். வெரி நைஸ், தட் இஸ் குட். ஒரு ஒரு தேவைன்னு வர்ற இடத்துல வந்து ஒரு நல்ல மரியாதையோட ட்ரீட் பண்ணி அவங்கள வந்து கரெக்டான விஷயத்துல இது பண்றது வந்து இட் இஸ் வெரி கமெண்டபிள். சரி, இப்போ அவங்கள ஹாப்பியா வச்சுக்கணும் அப்படின்னா, அப்படி வச்சுக்கிட்டா என்ன உங்களுக்கு அது எங்கேருந்து வருது? நீங்க ஹாப்பியா இருக்கணும்னு உங்களுக்கு, நீங்க எப்பயுமே அவங்க ஏதோ ப்ரப்போஸ்க்கு வராங்க, ப்ரப்போஸ்னு கேக்குறோம். தெரியும் போது ஓகே இதாக பாத்துக்கோங்க, நீங்க கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க, பாத்துக்கலாம் ஓகே அப்படின்னு சொல்லி அமைச்சிருவோம். கொஞ்சம் ஹாப்பினஸ் பாக்கும்போது ஹாப்பினஸ் கொஞ்சம் ஏதோ கான்பிடன்ட் வந்தாலும் வரலாம். அவங்களோட செல்ஃப் போற முயற்சி வச்சு அவங்க மூவ் பண்ணி போலாம். சோ ஒரு ஒரு கொஞ்சம் குழம்பி ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு இதுவா வர்ற ஒரு ஜீவன் கிட்ட வந்து ஓகே கொஞ்சம் தைரியம் சொல்றது வந்து ஒரு தைரியம் சொல்லி நிதானப்படுத்தி ஒரு கொஞ்சம் ஓகே நீங்க வந்து இதுல இருந்து வெளியே வந்துருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆறுதலும் தைரியமும் சொல்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு. பண்ணிக்கலாம். சரி, இப்போ அவங்க உங்களுக்கு சரியா வரவு செலவு பண்ணாம உங்ககிட்ட குடுக்கலன்னு வச்சுக்கோ, அவங்க சரியான அதாவது நீங்க சரியான ஒரு பிசினஸ் பர்சனா பண்றீங்க, அவங்க சரியான கஸ்டமரா நடந்துக்காம கரெக்டா டயத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காம அப்படி இழுத்தடிச்சாங்கன்னா அப்ப நீங்க எப்படி அதை டீல்? அக்கா நான் பண்றது வந்து ஜொல்ல பேஸ் பண்ணி வச்சு பண்றேன். அவங்க அவங்க இல்லைன்னா அவங்க என்ன எதிர்பார்க்காங்களோ அது ஏத்த மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபை முடிச்சுப்பாங்க. உள்ளாங்க ஓகே குட். சோ உங்களுக்கு ஒரு ஒரு ஹேண்டில் இருக்கு. சோ இப்போ வந்து ஒருத்தவங்க கிட்ட அந்த தைரியமா நீங்க வந்து இன்னொரு வாட்டி கூட சொல்லிருக்கீங்க உங்களுக்கு வந்து பேசணும் பேசணும் அப்படின்னு, பேசுறதுக்கு வந்து கத்துக்கணும் நீங்க வந்து இது பண்ணீங்க. இவங்க தயாநிதி சார் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் தான் சொல்லி வந்து சொல்லி கொடுக்குறாங்க. சோ அவங்களோட கனெக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தானே வந்து வேணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, தோணுதே என்னால சொல்ல. சோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறது உங்களுக்கு தெரியுது, ஏதோ உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்கு கரெக்டா? ஸ்பீக்கிங்ல ஒரு அட்ராக்ஷன் இல்ல எதுலக்கா அட்ராக்ஷன் இருக்கு? பேசுறதுல பேசுறதுல. ஓகே அக்கா, என்னோட ஒப்பீனியன் பாத்தீங்கன்னா, என்ன ஒப்பீனியன் பார்த்தா இப்ப ஹெல்த்தை பத்தி வந்து ஒரு 2-3 இயர்ஸா எங்க குறிப்பிட்ட 3-4 பேர் வந்து எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி எனக்கு கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம்க்கா. ஹெல்த்தை பத்தி, சாப்பாடு ஃபுட்டை பத்தி, டைமிங் அது கொஞ்சம் இருக்கு. அது நானும் என் ஃபேமிலியும் ஃபாலோ பண்றோம், நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சமா 3 இயர்ஸ் கேட்டு எங்க மச்சாவும் இப்ப ஃபாலோ பண்ணி அவரும் கொஞ்சமா ஃபாலோ பண்ணி இருக்காரு இப்போ 1 மந்தா. அதை பத்தி நம்ம ஃபேமிலி சொன்னா ஃபேமிலி மூலமா அக்கம் பக்கம் வீட்டுக்கும் ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் புரியல உண்டாகும். சோ இப்போ இன்னொருத்தவங்க கூட சாட்ல கேட்டிருக்காங்க, சில பேருக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிடுது மட்டும் நம்ம வந்து ஒரு ஃப்ளோல தான் போயிட்டு இருக்கோம், அப்ப வந்து பர்பஸ் பத்தி தெரியல. பர்பஸ்ங்கிறது வந்து அதுதான் நான் சொன்னேன், ஏதோ ஒண்ணு நம்ம பிறக்கும் போதே நிச்சயிக்கப்பட்ட. இப்ப கண்ணன் பிறக்கும் போது கர்ணனை இவர் தான் வந்து கர்ணன்ங்கிறேன், கம்சனை வந்து இந்த குழந்தை தான் கொல்லும் இதுதான் இதனுடைய இது அப்படிங்கிற மாதிரியோ, இல்ல புத்தர் பிறக்கும் போதே ஏதோ ஒண்ணு சொன்ன மாதிரியோ, அந்த மாதிரி நமக்கு ஏதோ பிறக்கும் போதே ஒரு 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 ஏதோ ஒண்ணு விதிக்கப்பட்ட ஒண்ணு ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு அதை ஒரு நம்ம வந்து அது உயிர்ப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம். நானும் அப்படிதான் நினைச்சேன். என்னோட பர்பஸ் என்ன, பர்பஸ் என்ன, எதுக்காக நான் இருக்கேன், எதுக்காக நான் இருக்கேன், எதுக்காக நான் இருக்கேன். இப்போ நம்ம சாப்பிடும் போது நம்ம கேக்குறோமா எதுக்காக சாப்பிடுறேன் எதுக்காக சாப்பிடுறேன்னு, நம்ம சாப்பிடும் போது நம்ம சாப்பிடுறோம் இல்லையா? சோ நம்ம எதுக்காக இருக்கோம் இருக்கோங்கிறத வந்து ஒரு இடத்துல நிறுத்தி வச்சுட்டு, ஆக்சுவலா நம்ம இருக்கோம் ஆல்ரெடி. எதுக்காக இருக்கோம் அப்படின்னா நம்ம இருக்கோம், நம்ம இருக்கிறதுக்காக தான் இருக்கோம், இருக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கோம். ஓகே, சோ இப்போ இந்த 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 இருப்பு அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம நம்மளுடைய இப்போ நம்மளுடைய தோற்றங்கள் வெளிப்பாடுகள் வந்து இப்ப நம்ம வந்து செயல்ல வந்து நம்ம இதுவா செய்யறோம் அதுவா செய்யறோம், நிறைய பேர் வந்து செய்யக்கூடிய வேலையதான் வந்து நம்ம லைஃபினுடைய நோக்கம்னு நினைச்சு, அது கிடையாது. நாம செய்யற வேலைகள் வந்து நம்ம லைஃப் பர்பஸோ இதுவோ கிடையாது. இப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம டிக்கெட் கொடுத்துதான் நம்ம பிறந்திருக்கோம், நம்ம ஆல்ரெடி வந்து வி ஆர் குவாலிஃபைட் டு ஹேவ் அ லைஃப். நம்மளுக்கு வாழ்க்கைங்கிறதுக்கு வந்து நம்ம தகுதி ஆக்கப்பட்டதுனாலதான் நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இப்போ வாழும் பொழுது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ நம்ம செய்யக்கூடிய செயல்களை வச்சுதான், ஓகே நான் டாக்டர், நான் இன்ஜினியர், இதுதான் என்னோட பர்பஸ், நான் வந்து பேச்சாளர், நான் வந்து எழுத்தாளர், இதுதான் பர்பஸ் ஆனா இல்ல, அது ஒரு அடையாளம். இப்போ அந்த அடையாளத்துக்கு ஏன் நம்ம சமூகத்துல இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்படின்னா, யாரை நம்ம ரொம்ப பிரைஸ் பண்றோம்னா, இப்ப டெண்டுல்கரை பிரைஸ் பண்றோம், நம்ம ஒரு ஒரு பாப்புலரான எழுத்தாளரை பிரைஸ் பண்றோம், ஒரு பேச்சாளரை பிரைஸ் பண்றோம். அதாவது அவங்க செயல்ல வந்து ஒரு தெளிவோட ஒருத்தவங்க யாராவது ஒரு செயல் செய்யும் பொழுது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதுக்காக தான் பிறந்தாங்க, இதை தான் செய்யறாங்க, அவங்களுக்கு ஒரு தெளிவோட செய்யறாங்க அப்படின்னு நம்ம வெளியில இருந்து ஒரு பார்வையாளரா அதை பார்த்து ஆன்னு அப்படி பாக்குறோம். ஆக்சுவலா நம்ம அதுல ரெண்டு இருக்கு, அதாவது இருப்பு தன்மை, செயல்படும் தன்மை, பீயிங் அண்ட் டூயிங். நாம எதுவா இருக்கிறோம், எதுவா இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நம்ம அகத்துல வந்து இப்ப ஐயாவினுடைய புரிதல் மூலமா ஒரு விடுதலை உணர்வோட இருக்கிறோம். நம்ம வந்து எதுலயுமே வந்து எதுக்குமே ஒரு பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உள்ளுக்குள்ள வர்ற அந்த விஷயங்களுக்கெல்லாம், இப்படி இருக்கணும் நானு, இப்படி இருக்க கூடாது நானுன்னு நமக்கு நாமே ஒரு கட்டளை எல்லாம் விதிச்சுக்காம நமக்குள்ள ஒரு அக சுதந்திரத்தோட இருக்கோம் இல்லையா, அந்த இருப்பு, அந்த சும்மா இருக்கிற இருப்பு தான் நம்மளுடைய இருப்பு. அந்த அதை புரிஞ்சுக்கிறது தான் வந்து உள்ளதுலே வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் நம்மளோட. இன்ஃபேக்ட் நம்ம நம்ம வந்து லைஃப் எடுக்கிறோம் அப்படின்னாலே ஒரு எக்ஸ்பிரஷனா இங்க வர்றோம், இந்த பூமிக்கு வர்றோம், ஒரு வெளிப்பாடா வர்றோம். அப்ப அந்த வெளிப்பாடா வர்றது வந்து என்னன்னா, எல்லா விதமான அனுபவங்களையும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஒரு உடம்பெடுத்து வர்றோம். ஆனா நம்ம வாழும் பொழுது ஏதோ ஒரு அனுபவத்துல வந்து சிக்கிட்டு உறைஞ்சு போய் உரைநிலையில போய் நம்ம வந்து ஸ்டக் ஆயிடுறோம். ஒரு ஏதோ ஒரு குழந்தை பருவத்துல நடந்ததோ அல்லது ஏதோ ஒரு நமக்கு ஒரு மனக்கசப்பான ஒரு விஷயத்திலயோ ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்டக் ஆகி நின்றோம். இல்லது இது பிடிக்கல, இது பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம அகத்தை வந்து ஒரு உரைநிலையில கொண்டு போக முயற்சி பண்றோம் அல்லது உரைநிலையில. சோ இப்ப அந்த நமக்கு நம்ம நம்மளுடைய அடையாளமே வந்து இந்த வெளிப்படுற ஒரு ஒரு இதுதான் நம்ம நினைச்சுக்கோம். நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுடைய ஒரு ஒரு வெளிப்பாடு. நம்ம அது மட்டும்தான், நம்ம நம்ம வந்து நம்ம கிட்ட கார் இருக்குதுன்னா நம்ம இப்படி, நம்ம வந்து நம்ம இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கோம்னா இப்படி, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம், நாலு பேருக்கு ஒரு சேரிட்டி பண்ணோம்னா நம்ம இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த செயல் அந்த வெளிப்புறத்துல உள்ள தேடல்களோட அடையாளப்படுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு ஒரு இதோட வந்து போராடி, அதே மாதிரி உள்ளயும் வந்து நாம வந்து அன்பானவங்களாவே இருக்கணும், இப்படி இல்லாம இருக்கணும், அப்படி இல்லாம இருக்கணும் அப்படின்னு இப்ப வெளியில தேடலை விட்டுட்டு உள்ள ஒரு தேடல் வச்சு அதை உரைநிலைப்படுத்த ட்ரை பண்றோம். அமைதியாவே இருக்கணும், அன்பாவே, நிதானத்தோடயே இருக்கணும், பிளிஸ்ஃபுல்லா இருக்கணும், டிவைனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ இப்போ பகவத்பாதையில புரிதல்ல வந்து என்னன்னா, அந்த மாதிரி புறத்துல கூட ஏதாவது ஒண்ண வச்சுக்கலாம், புறத்துல தேவைப்படுது, ஆனா அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுதந்திரமா இருக்கிறது தான், சும்மா இருக்கிறது தான் நம்மளுடைய ஒரு நேச்சுரல் ஸ்டேட், இயற்கையான ஒரு தன்மை. அப்போ நம்ம எப்படி பிறக்கிறோமோ, நம்ம பிறக்கும் போது அப்படிதான் இருக்கும், இன்னசென்டா அந்த நேச்சுரல் ஸ்டேட்ல. சோ அந்த பிறந்தப்ப நம்ம இருக்கக்கூடிய அந்த இருப்பு தன்மை, அந்த பீயிங் கிளைம் பண்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒரு ஓட்டமாவே இருக்கு. இப்போ அந்த அந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இனிமே நம்ம செயல் வந்து என்ன செயல் நம்ம விருப்பப்படுறோமோ அதை எடுத்து செய்யும் போது, அல்லது எது முக்கியமா இருக்கோ, எது நம்ம முன்னாடி நம்ம கண்ணு முன்னாடி இப்போதைக்கு என்ன செய்யணும்னு இருக்கோ, அந்த செயலை நம்ம செய்யும் பொழுது அந்த செயல் மேல உள்ள அந்த அந்த ஒரு ஐடென்டிஃபை ஆகி, ஓ நான் இதுதான் அதுதான் அப்படின்னு அது பின்னாடி போகாம, நமக்கு வந்து இது இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு உணர்வு நிலையை கொடுக்கும், இதுக்காக பண்ணணும் அதுக்காக பண்ணணுங்கிற மாதிரி ஒரு இது இல்லாம, நாம அந்த சும்மா இருக்கிற அந்த பீயிங்னஸ், அந்த அகத்துல வந்து அந்த இன்னசென்டான ஒரு குழந்தைத்தன்மையோட புறத்துல வந்து அந்த இன்டெலிஜென்டா அந்த செயல்களை வந்து நம்ம செய்ய ஆரம்பி, அது என்ன மாதிரி செயலா இருந்தாலும் பரவாயில்ல, இப்போதைக்கு என்ன கையில நம்மளுக்கு செய்யறதுக்கு இருக்கோ அதை வந்து நம்ம முதல்ல வந்து எப்படி செய்வோம்னா, அந்த செயல் மேல ஒரே ரொம்ப ஒரு அக்ரெசிவா செஞ்சுட்டு நம்ம நம்ம கவனம் எல்லாம் வந்து செயல்ல இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா நம்ம செய்யற எல்லாமே நம்ம அகத்துக்காக தான் நம்ம செய்யும். ஆனா இப்ப வந்து என்ன ரீஃப்ரேம் ஆகுதுன்னா, நம்ம அகத்துல எனிவே நம்ம செஞ்சு செஞ்சு எதுவும் பண்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அகத்துல எதுவுமே பண்றதுக்கு இல்லைங்கும் பொழுது ஒரு ஒரு சமநிலை வருது இல்லையா, அகத்துல எதுனாலும் சரி அந்த சும்மா இருக்கும் பொழுது, அந்த அக விடுதலையோட நம்ம புறத்துல ஒரு செயலை செய்யும் பொழுது, அப்போ நமக்காக செய்யல, அப்பதான் உண்மையிலேயே அடுத்தவங்களுக்காக செய்ய ஆரம்பிச்சு. அப்போ நம்மளுடைய உண்மையிலே நம்ம லைஃப் பர்பஸ் என்ன,
நம்ம உண்மையிலேயே அடுத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற எல்லாருமே நம்ம கவனிக்க வேண்டியது என்ன, முதல்ல நமக்குள்ள அந்த ஒரு நிதானம் அமைதி புரிதல் வரணும். அந்த புரிதல் வந்த பிறகுதான் ஈவன் வி ஆர் குவாலிஃபைடு அதுக்காக. ஏன்னா அப்பதான் வந்து நம்மளுக்காக போய் 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 ஒன்னொன்னு பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அப்பதான் நம்ம உண்மையிலேயே ஒரு கிவிங் ஸ்டேட், ஒரு கான்ட்ரிபியூட்டிங் ஸ்டேட்டுக்கு வருவோம். அப்போ அந்த ஒரு புரிதலுக்கு வந்துட்டாலே நம்ம பர்பஸ் சால்வ், மீதி இருக்கிறது எல்லாம் போனஸ் தான், மீதி லைஃபே ஃபுல்ல போனஸ் தான். சோ நம்ம அந்த ஒரு இதுல இருந்து இப்ப நான் பண்றேன் அப்படிங்கும் பொழுது யாரையோ ஏமாத்த வேண்டிய கட்டாயம் இல்ல, பொய் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்ல, வற்புறுத்த வேண்டிய கட்டாயம் இல்ல. ஆனா ஏனோ தானோன்னு செய்யாம ரொம்ப சின்சியரா செய்யும். ஏன்னா அது அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா, அவங்களுக்கு புரியற மாதிரி நான் சொன்னாதானே அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது நம்ம நம்மள கீழே போட்டுட்டு அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அந்த அந்த விஷயத்த செய்ய ஆரம்பிச்சு. இப்போ நம்ம ஒரு டீச்சிங்கா இருக்கட்டும், இல்ல ஒரு பேசுறதா இருக்கட்டும், இல்ல மனோகர் மாதிரி ஒரு பிசினஸ் மேனா இருக்கட்டும், இப்போ நம்மளுடைய கவனம் வந்து நம்மளோட இமோஷன், நம்மள டீல் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு இப்போ அங்க சின்சியரா நம்ம இவங்க கிட்ட எப்படி இருக்கணும், இவன் ஏமாத்துற மாதிரி இருக்கானா, இவன் பொய் சொல்றவனா அப்படிங்கிற மாதிரி நம்ம வரக்கூடிய நபர்கள் மேல ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு எப்படி நம்ம வந்து சரியானதை பண்ணணுங்கன்னு ஒரு ஒரு அந்த மாதிரி நம்ம போயிடுறோம். நம்மளுக்கும் ஒரு வற்புறுத்தல் இல்லை, ரொம்ப ஒரு கம்பல்ஷன் இல்லை, அந்த மாதிரி ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட்டோட நம்ம ஒரு விஷயத்த நம்மளுடைய செயலை பண்ணும் பொழுது நாம என்ன வேலை செய்யறோமோ, அதாவது நம்ம டீச்சரா இருக்கலாம், ஒரு சேல்ஸ்மேனா இருக்கலாம், ஒரு கிளீனரா இருக்கலாம், ஒரு சிஇஓவா இருக்கலாம், அப்பதான் வந்து நம்ம அந்த செய்ய வேண்டிய தொழில் அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம முழுமையான ஒரு 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 ஈடுபாடை கொடுக்குறோம், நம்ம வந்து சின்சியரா ஷோ ஆகிறோம். அப்போ நீங்க இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ஃபங்க்ஷன் பண்ணும்போது அது எஃபெக்டிவா இருக்குமா, டோட்டலா எஃபெக்டிவா இருக்கும், ப்ரொடக்டிவா இருக்குமா, சூப்பரா ப்ரொடக்டிவா இருக்கு, ஒரு ஒரு நல்ல அவுட்கம்ஸ் வருமா, ரிசல்ட்ஸ் வருமானா, கண்டிப்பா நம்ம இதை எப்படி பண்ணணுமோ அந்த விதத்துல நம்ம பண்ணும்பொழுது ரிசல்ட்ஸ் வரும். அப்போ நமக்கு சப்போஸ் சப்போஸ் அவங்க வரல, ஒரு சேல்ஸே பண்றோம் அவங்க வரல அப்படின்னா அந்த அந்த நபருக்கு நாம வந்து கட்டாயப்படுத்தி எதையும் வந்து விற்க முடியாது, அவங்களுக்கு அந்த தேவையில்லை. ஆனா நம்மளுடைய கவனம் எடுத்து எங்கே ஷிஃப்ட் ஆயிடும்னா, நம்ம சர்வீஸ் தேவைப்படுற நபர்கள் உலகத்துல எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சிருவோமே ஒளிஞ்சு, அவங்க எனக்கு வேண்டாம் இது வேண்டான்னு மறுத்ததுனால நான் ஃபெயிலியர், என்னால முடியாது, என்கிட்ட இருக்கிறதுக்கு மதிப்பே இல்லை, நான் சொல்றதுக்கு மதிப்பே இல்லை, இப்படி எல்லாம் உள்ள உட்காந்து ஒரு பாட்டு பாடிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா நான் செய்யறது வேல்யூபிள் எனக்கு தெரியும், ஆனா நான் இதை ஃபோர்ஸ் பண்ண முடியுமானா, முடியாது. ஆனா இது தேவைப்படுற நபர்கள் இருக்காங்கன்னா இருக்காங்க, அப்ப அவங்கள நோக்கி நம்ம போக ஆரம்பிச்சிடும். அப்பதான் நமக்கு விருப்பமான விதத்துல, நம்மள விரும்புற ஒரு விதத்துல நம்ம வந்து ஒரு ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷன் கூட ஒரு ஹார்மோனியஸா இருக்கும், ஒரு ஸ்மூத்தா இருக்கும். யாரையும் யாரும் ஃபோர்ஸ் பண்ணி ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்போ நம்ம பர்பஸ் வந்து என்ன ஆயிடுது, அந்த மாதிரி நம்ம செய்ய 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 என்ன ஆயிடும்னா, ஓ இவன் பாரு இந்த இதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கான் பாரு, இவன் எவ்வளவு சூப்பரா பண்றான் இத அப்படிங்கிற மாதிரி அது அதுக்கப்புறம் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு பிம்பம் அது. நம்ம எதை ஒன்ன கையில எடுத்து நம்ம பண்றோமோ அதை அந்த மாதிரி பண்ணும் பொழுது அது அதை எப்படி நம்ம அந்த இருப்புத்தன்மையோட நம்ம பண்றோமோ அதை பொறுத்து அது அழகா வந்து வடிவெடுக்கும், அந்த மொமெண்டம் கிரியேட் ஆகும். சோ இப்ப நம்மளோட பர்பஸே வந்து என்னன்னா, அந்த டூயிங்க்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட பீயிங்ல நம்ம நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கணும், நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த புரியறத வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்ப மனோகர் வந்து வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் இருக்கா அப்படியானா தெரியாது, ஆனா இப்போதைக்கு ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கா, இருக்கு அவருக்கு. என்னன்னா இப்போ ஒரு ஹெல்த் ரிலேட்டடா அவங்க ஃபேமிலியில மெம்பர்ஸ்க்கு அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணுங்கிறது ஒரு இது இருக்குது. இப்போ மனோகர் நீங்க வந்து நீங்க உங்களுக்கு அந்த தோன்றதுக்கு உங்களுக்கு தெரியுது இவ்வளவுதான் பர்பஸ், இப்போதைக்கு இவ்வளவுதான் பர்பஸ், அப்போ அதுல முதல்ல வந்து நீங்க உள்ள இறங்கி அதுக்கு தேவையானதை பண்ணணும். இப்போ இவங்க தயாநிதி ஐயா சொன்னாங்க, இந்த இதுக்கு நான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராடக்ட், இப்போ அதுதான் பர்பஸ், அதை கொண்டு போய் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது யாருக்கு அது தேவையோ கொண்டு போய் அதை வந்து சேர்க்கறது பர்பஸ். இப்போ அதுலேருந்து அடுத்த பர்பஸ் தெரியும், அதுலேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப் தெரியும். ஸோ ஒரு ஒரு அடியா எடுத்து வைக்கும் அப்படிதான் அது வந்து வறுமை விழிஞ்சு. ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட சொல்லுவார், நம்ம வாழ்க்கை வந்து பின்னாடி பார்க்கும் பொழுது நம்ம டாட்ஸை கனெக்ட் பண்ணும், ஆனா நம்ம டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது நமக்கு அது அது மாதிரிலாம் தெரியாது. எங்கேயோ ஒரு இடத்த வச்சுட்டு அங்கதான் போவேன், அது ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம நம்மளுக்கு ஏதோ ஒரு
ஒரு டிவைனாவோ அல்லது ஏதோ ஒண்ணு பிரம்மாண்டமா ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிலாம் தூக்கி சுமக்கவே தேவை. ஆனா இப்போதைக்கு இருக்கிற ஒரு இத விஷயத்த அப்படியே 100% அத ஸ்வீகரிச்சிட்டு அதுல ஸ்டெப் இன் ஆகும் பொழுது லைஃப் அழகா ஓபன் அப் ஆகும். அந்த அனிமேஷன்ல கூட வரும் இல்லையா, அந்த கிருஷ்ணன் அந்த குழந்தைய பறக்கும் போது அந்த கூடையில வச்சு தூக்கிட்டு போகும்போது, வசுதேவர் தூக்கிட்டு போகும்போது அப்படியே ரெண்டு அந்த கடல் அலைகள் வந்து ரெண்டா பிரிஞ்சு நடுவுல பாதை வரும்னு. சோ அந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு அடி எடுத்து வைக்க வைக்க அடுத்த அடியோடைய பாதை தெரியும். சோ அந்த அப்படிதான் எனக்கும் தெரிஞ்சிட்டு இருக்கு, தெரியுது. ஆனா ரொம்ப காலம் வந்து ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும்னு பயங்கரமா வந்து ஒரு சுத்திட்டு இருந்த ஒரு ஆள்ல நானும் ஒரு ஆள் தான். அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு கிடையாது, நம்ம நாம கொடுக்கற அர்த்தம் தான். ஆனா இந்த இதை ஃபாலோ பண்ணி நம்ம போக போக பியூட்டிஃபுல்லா ஓபன் அப் ஆகுது, ரெலவெண்டா இருக்கு, மீனிங்ஃபுல்லா இருக்கு. நமக்கு அதுக்கு தேவையான நபர்கள், தேவையான வாய்ப்புகள், தேவையான ஒரு விஷயங்கள் நடக்கும். சோ நம்ம எதையோ உனக்கு கற்பனை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறத விட நம்ம புரிதலை தெளிவுபடுத்திட்டு ஓகே நமக்கு இப்போதைக்கு என்ன முடியும் அந்த செயல்ல நம்ம முழுமையா ஷோ பண்ணணும். நம்மளை பத்தின அதை கீழே போட்டுட்டு அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு நபருக்கு என்ன அது வந்து மீனிங்ஃபுல்லா இருக்கோ அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து ஒரு சேரிட்டியோ, அதாவது அது ஒரு ஃப்ரீயா கொடையா அப்படி அந்த மாதிரி கிடையாது. அது பிசினஸ்ல இருக்கலாம், ரிலேஷன்ஷிப்ல இருக்கலாம், பேரண்டிங்ல இருக்கலாம், ஃபேமிலியில இருக்கலாம். இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இப்போ அவங்களுடைய அந்த இருப்புத்தன்மை, அந்த புரிதல், அந்த ஸ்பேஸ்ல இருந்து அவங்க ஒரு ஒரு விஷயங்களையும் வந்து நீங்க அவங்க எடுத்துட்டு போகும்பொழுது இன்னுமே அது பியூட்டிஃபுல்லா எல்லாருக்கும் அது வந்து இதுவாகும். ஸோ அந்த நம்மளுடைய அந்த ஒரு ஐடென்டிட்டிய டிராப் பண்ணிட்டு வெளியில ஒரு ஐடென்டிட்டிய ஸ்ட்ராங்கா எடுத்து அதுக்கு என்ன தேவையோ அதை பண்ண பண்ண நம்மளோட பர்பஸ் வந்து அது நம்மள வந்து என்ன சொல்றது, நாம அதை தேட தேவையில்லை. என்ன பர்பஸ்க்காகவோ அது நம்மளை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம தகுதி ஆக்கிட்டா போதும். அதுக்கு அடிப்படை தகுதியே அந்த ஒரே ஒரு தகுதியே நம்ம புரிதல் தான். அது நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு அந்த ஒரு இருப்பு நிலை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே, அகத்துல சுதந்திரம் ஆயிட்டாலே அவ்வளவுதான். அது அது அதுதான் வந்து உள்ளதுலயே வந்து ஆன்மீகத்திலயும் அதுதான் சொல்லப்படுது, ரியாலிட்டிலயும் அப்படிதான் இருக்கு. சோ நம்ம தான் லைஃப், அதுக்கப்புறம் என்ன நம்ம கிரியேட் பண்றதுதான். சோ மத்தது எல்லாமே போனஸ் தான். சோ அப்படி ஆகணும் இப்படி ஆகணுங்கிறதெல்லாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லல, கோல்ஸ் எல்லாம் வச்சு. பட் நம்மளுடைய அந்த ஒரு பீயிங்ல இருந்து அந்த டூயிங் வந்து அழகா வரும். சோ அப்போ நம்மளுக்கு ஒரு நம்ம முதல்ல பண்ற ஒரு டூயிங் வந்து ஒரு ரொம்ப அக்ரெசிவா அல்லது வந்து ரொம்ப பேஷனோட அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப வந்து அதுவே பர்பஸ்ஃபுல்லா மாறி, எதுக்காக பண்றோம், எதுக்காக சேல்ஸ் பண்றோம், எதுக்காக டீச் பண்றோம், அந்த ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு இந்த இது பயனுள்ளதா இருக்கும் அவ்வளவுதான். அப்ப அதை பயனுள்ளதா பண்றதுக்கு என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை நம்ம தெளிவா பண்ண போறோம் அவ்வளவுதான். ஓகே, இப்போ அந்த இதோட நான் பாஸ் பண்றேன். இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன விஷயங்கள் வந்து ஏதாவது கிளாரிபிகேஷன் இருந்ததா, இல்ல உங்களுக்கு அதனுடைய உடன்பட முடியுதா, இல்ல இன்னும் நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு தேடிட்டு இருக்கோமா? ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட். வணக்கம் அக்கா. சொல்லுங்க அக்கா. இப்போ நீங்க சொன்னது பார்த்தா நானும் முன்னாடி யோசிச்சிருந்தேன், நம்ம என்ன தேடுறோம் எதை தேடுறோம். நீங்க ஒரு விஷயத்த நீங்க தெளிவா சொல்லிருக்கீங்க, நம்ம எதுவும் தேட வேணா, நம்ம எது செய்யறோமோ நீங்க அதை கரெக்டா செய்யுங்க, அது போக ப்ரப்போஸ் அதுவா நமக்கு அதை வந்து பேஸ் ஆகி போயின்னு இருக்கு நீங்க சொல்றீங்க. இது ஒரு நல்ல விளக்கம் எனக்கு. இன்னைக்கு டெய்லி நீங்க ஒரு மீட்டிங்ல ஒரு மெசேஜ் சொல்லும் போது அந்த ஒரு மெசேஜ் வெயிட் பண்ணி இந்த மெசேஜ் கழிச்சிருக்கேன். உங்களுக்கும் பகவத் தயகரம் நன்றிக்கா. நன்றிப்பா. நீங்க வந்து உங்களுக்கு இப்போதைக்கு ஒரு இது ஆல்ரெடி தெரியுது இல்ல, அந்த தெரிஞ்சதுல எடுத்துக்கங்க கையில. இப்ப உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அது ஒரு சொல்றது முக்கியம், நல்லா இருக்கும் ஃபீல் ஆகுறது, அது அதெல்லாம் விட்டுட்டு செயலுக்கு ஆரம்பிங்க. அடுத்த வாரம் வந்து எத்தனை பேர்கிட்ட அதை பத்தி நீங்க என்ன பேசுனீங்க என்ன ஏது. சோ செயல் எடுக்கும் பொழுது அது உங்களை வந்து அதுவே நம்மளை வந்து டீச் பண்ணும், அடுத்து இதை செய்ய இதை செய்யாத, அப்பதான் நம்ம லைவா கேம் விளையாடுறோம்னு அர்த்தம். ஓகே, அந்த மாதிரி நான் உங்களை பாக்கணும், ஸ்டெப் இன் பண்ணுங்க. சோ நம்ம பர்பஸை தேடி போக வேண்டாம், பர்பஸ் நம்மளை தேடி நம்மளை பயன்படுத்திக்கிட்டோம், அதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோங்கிறத மட்டும் நம்ம வந்து உறுதிப்படுத்திட்டே இருக்கணும் இந்த பிரபஞ்சம். நன்றிக்கா. அது மாதிரி சப்போஸ் அதை ஸ்டெப் இன் பண்ணும்போது நம்மளால முடியுமா முடியாதா அப்படின்னு யாருக்காவது யோசனை இருந்ததுன்னா, நம்மளால முடியாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம மனசால நினைக்கவே முடியாது. நம்ம மனசு ஆல்ரெடி அதை நினைக்குதுனாலே என்ன அர்த்தம்னா நமக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு தான். ஆனா நம்ம அதை பயன்படுத்தி பார்க்கும்போது தான் நமக்கு அந்த உண்மை புரியும். ஓகே, கிருஷ்ணன்
சொல்லுங்க ஐயா. மேடம் வணக்கங்க. அதாவது நாம செய்யற செயல் வந்து கரெக்டா செய்யுங்க, ஏன்னா நாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யறதுக்கு, அதனால பலன் அடையறீங்களா? இப்ப நான் ஒரு சேல்ஸ்மேன் தானே, நான் ஒரு சாதாரணமான கிளீனர் தானே அப்படின்னு அவங்க வந்து டிஸ்கரேஜ் இருப்பாங்க. ஆனா அந்த செயல்னால எத்தனை பேர் பலன் அடைவாங்க, பலன் அடைறாங்கன்னு பார்த்தா ஒரு எனர்ஜி கிடைக்குங்களா மேடம்? அது முன்ன இருக்குங்க, அதிகிட்ட சொல்லணும். இப்ப நம்ம பலனே எதிர்பார்க்காம நம்ம போயிட்டு கிளீன் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க இல்லையா? நம்ம அப்படி இல்லை, பலன் இருக்கும், நமக்கு ஒரு இது இது வேணும்னு. ஆனா பலனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு வேலை பார்த்தோம்னா வேலை சொதப்பு. அது பிசினஸ் தானே பண்ணுவோம், இது வந்து ஒரு திருப்தியா பண்ணுவாங்க, இது புரிஞ்சுட்டா. நீங்க என்ன சொல்ல வரீங்க? இல்ல உங்க கேள்வி என்ன எனக்கு புரியல. நீங்க சொன்ன மேடம், நம்ம இருப்புணர்வு உணர்ந்துக்கிறோம், அதனால நாம் வந்து செயல் செய்யும் போது அது பர்பஸா மாறிடு அப்படின்னு தான் சொல்றீங்க. அது வந்து நம்மளுக்கு தெரிவிக்க அப்படின்னு அதனால அப்பவும் கூட கொஞ்சம் நாம கொஞ்சம் ஸ்லோவா இருந்தோம்னாலுமே நம்ம இந்த செயல்னால எத்தனை பேர் பலன் அடைகிறாங்க, நான் ஒரு சேல்ஸ்மேன் தானே அப்படின்னு நான் வெக்ஸ் ஆக வேண்டியது இல்லை அப்படின்னு தான் சொன்னேன். கரெக்டுங்களா மேடம்? இல்ல அதுதான், நம்ம அந்த அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லை, ஆனா நம்ம எப்படி அதை பண்றோம்னு. இப்போ வந்து நீங்க வந்து திருப்தி அப்படிங்கிறீங்க, நம்ம நம்மளுக்கு திருப்திக்காக அப்படி கிடையாது. இப்போ இப்ப நம்ம கிளீன் பண்றோம், அதான் நம்ம ஒர்க், நம்ம ப்ரொஃபஷனல் கிளீனர்னு வச்சுக்கோம். அந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு கிளீனிங் ரெக்குயர்மெண்ட் என்ன, அவங்களோட இது என்ன, கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத ஃபுல்ஃபில் பண்றது தான் நம்மளுடைய இதுவா இருக்கு. ஸோ நம்மளை பத்தி நான் இதை விட்டுட்டு நம்ம நம்ம ஆப்வியஸா சின்சியரா உண்மையாதான் ஒர்க் பண்ணணும், பட் அவங்களுக்கு என்ன வேணுங்கிறதா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னா, இல்ல இல்ல நான் சொல்றதான் வந்து நீங்க வந்து கேட்கணும் அப்படின்னு சொன்னோம்னா அது அது வேஸ்டா இருக்கும் இல்லையா? யார் யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துதான் அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அடுத்ததுக்கு வரும். ஸோ நம்ம வந்து எப்பயுமே அந்த அப்போனண்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படிங்கிற இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அதை நம்ம டெலிவர் பண்றதுக்கு நம்ம வந்து அதை நோக்கி போறோம். நீங்க சொல்றது உங்களுக்கு ஓகேயா இருக்கா என்னன்னு? அதாவது நாம இதுதானே, நாம அதுதானே நினைக்க கூடாதுன்னு சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன், நாம நாம நமக்குள்ள அந்த நிறைவோட இருக்கும்போது நம்ம நம்மளுக்குள்ள நாம தான் ராஜா, நாம தான் எல்லாமே. வெளியில வந்து இல்ல இல்ல, அவரு ஜி நமஸ்தே, அவர் சொல்ல வந்தது எனக்கு புரியுது என்னன்னா, தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளாம நம்ம எந்த செயல் ஒரு நிமிஷம் நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் பேசுறத முடிச்சோன்னா நீங்க பேசுங்க. சோ அவங்க சொல்ல வந்தது வந்து, நான் வந்து இதுதானே, நான் வந்து ஒரு கிளீனர் தானே, நான் வந்து ஒரு சேல்ஸ் பர்சன் தானே அப்படிங்கிற மாதிரி பார்க்க கூடாது அப்படிங்கறது தான் அவங்க சொல்ல வந்தாங்க. அது அந்த இடத்துல வந்து ஒரு கிளாரிபிகேஷன் என்னன்னா, நாம எதுவா இருக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது, ஏன்னா எதுவாவோ இருக்கோம்ல ஆல்ரெடி. இப்ப நம்ம ஒண்ணு நம்ம கிளீனரா இருக்கோம், இல்ல சேல்ஸ் பர்சனா இருக்கோம், இதுவா இருக்கோம்னா நமக்கு எப்போ வந்து அந்த மாதிரி வருதுன்னா, நம்ம என்னவோ வேற ஒரு இடத்துல இருக்க வேண்டியவங்க நம்ம இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற நினைப்பே தேவையில்லைன்னு சொல்றேன். நம்ம எங்க இருக்கிறோமோ அங்கதான் இருக்கும். அப்ப அதுதான் நம்ம இப்போதைக்கு பண்ண முடியும். அப்ப நம்ம எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு, நம்ம இங்கதானே இருக்கோம் அப்படின்னு கீழேயும் நினைக்க வேண்டாம். இல்ல நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து ஒரு உயர் அதிகாரியா இருக்கோம் அப்படின்னா நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு நினைக்க தேவையில்லை. அந்தந்த ரோலுக்கு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்கு, அதை மட்டும் நம்ம பண்ணா போதும். அதை மேலையும் இது பண்ண தேவையில்லை, கீழையும் இது பண்ண, பிகாஸ் அது ஆல்ரெடி இதுலதானே இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு இருக்கிறத கரெக்டா செய்யணும், கரெக்டா செய்யணும். ஆமா, அப்பதான் அடுத்ததுக்கு என்னன்றதே நமக்கு தெரியும். சொல்லுங்க, நீங்க என்ன சொல்லுது? இதைதான் சொல்ல வந்தேன் நான், இதைதான் சொல்ல வந்தேன். அவர் சொல்றது அது, அவர் சொல்றது வந்து அவருக்கு கிளியரா சொல்ல வரல, ஆனா அவர் சொல்றது புரியுது. இந்த மாதிரி நம்ம எந்த தொழில் செஞ்சாலும், தன்னைத்தானே தாழ்த்திக்க கூடாது, அதால நாலு பேருக்கு பயனும் உண்டுன்றத திருப்தி படணும்ன்ற மாதிரி சொல்ல வர்றாரு. அதான் என்னோட புரியுது. அதான் தாழ்த்திக்க கூடாதுங்கிறது வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்றேன், அது தாழ்வே கிடையாது. தாழ்த்திக்க கூடாது அப்படின்னா நம்ம நம்ம ஏதோ ஒண்ணு அது 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 உண்மையாட்டமா தோணுது இல்லையா, அந்த மாதிரி கிடையாது. அது என்ன பண்றோமோ அதான் நான் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான், கெத்தா பண்ண வேண்டியதுதான். சோ அதுல வந்து நம்ம நம்மள இது பண்ணிக்க கூடாது, அது பண்ணிக்க கூடாது அப்படின்லாம் ஒரு ஃபோர்ஸிபிளா வச்சுக்க தேவையில்லை. நம்ம
நம்ம என்ன பண்றோங்கிறத விட எப்படி பண்றோங்கிறது தான் வந்து இம்பார்ட்டன்ட். சோ அதுதான் நான் அதை அந்த டிஸ்டிங்ஷன் கொடுக்கணும்னு சொல்ல வரும்பொழுதுதான் நீங்க இப்போ ஒரு கடமையை செய் பலன், அதாவது பொதுவா இல்ல இல்ல கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கறதெல்லாம் சி ட்ரையா அந்த மாதிரி பிலாசபி பேச வேண்டாம். நம்ம கடமைக்கேன்னு செய்யறதுங்கிறதே வந்து ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் ஆட்டம் ஆயிடுச்சு நம்ம சொசைட்டில. இப்போ கடமைக்கேன்னு பண்றாங்க அப்படின்னா ஒரு சரியா பண்ணலைங்கிற மாதிரி எல்லாம் ஒரு அர்த்தம் ஆயிடுது. சோ நம்ம நிறையது அந்த மாதிரி ஒரு பொதுப்படையான விஷயங்களை வந்து நம்ம இது பண்ணிக்க வேண்டாம். நமக்கு தெரியணும் நம்ம நம்ம உள்ள வந்து எதையோ ஒண்ணு தூக்கி சமந்து இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிற ஒரு இதுக்காக வேண்டி இல்லாம இப்போதைக்கு நம்ம கையில இதுதான் வேலை, இப்போதைக்கு பாத்திரம் கழுவுறதுதான் எனக்கு இப்போதைக்கு வேலைன்னா அவ்வளவுதான். அது நான் யோசிச்சு பாருங்க, நம்ம அந்த அந்த இயற்கையினுடைய ஒரு அந்த ஒரு அழகான அந்த ஒரு உயிர் வந்து இந்த உடம்பு மூலமா நம்ம கையை அசைச்சு நம்ம பாத்திரம் கழுவி அது எவ்வளவு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹாப்பினிங். நம்ம வந்து மிரக்கிள் அதாவது அதிசயம் அதிசயம் வெளியில தேடுறதை விட நம்ம சாதாரணமா பார்த்தாலே நம்ம எல்லாமே ஒரு அதிசயம் மாதிரிதான். நமக்குள்ள இருக்கிற அந்த உயிராற்றல் நம்ம நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் அப்படி வந்து செய்ய வச்சு நம்ம செஞ்சிட்டு இருக்கும் பொழுது இதுதான் நான் இப்போதைக்கு செய்ய வேண்டியது அப்படிங்கும் பொழுது வேற எங்கேயுமே போக வேண்டியது இல்லை, நான் எதுவுமே பண்ண வேண்டியது இல்லை, எங்கேயோ இருக்க வேண்டியது இங்க இங்க இருக்குமே அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் இல்லை. அப்படிங்கும் போது என்ன ஆயிடுது, கம்ப்ளீட்டா அந்த இடத்துல பிரசன்ட் ஆயிடுவோம். கம்ப்ளீட்டா இதுதான் இவ்வளவுதான் இந்த ஒரு டம்ளர் கழுவுறது மட்டும்தான் என்னோட லைஃபோட பர்பஸ் இப்போதைக்கு அந்த மொமெண்ட்லதான் எல்லாமே பியூட்டிஃபுல்லா ஓபன் அப் ஆகும். அவ்வளவுதான் பர்பஸ்ங்கிறது இதுதான் இந்த மொமெண்ட்ல இந்த நிமிஷத்துல என்ன இருக்கோ என் முன்னாடி யார் இருக்காங்களோ என் கையில என்ன ஒர்க் இருக்கோ அதை நான் வந்து அந்த கம்ப்ளீட்டா அந்த ஒரு பீயிங்ல வந்து நான் என்ன நான் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு உள்ளுக்குள்ள அந்த எந்த விதமான ஒரு போராட்டமோ இதுவோ இல்லாம தன்னைத்தானே முரண்பட்டு கிரிட்டிசைஸ் பண்ணிக்காம அதை பண்ணும் பொழுது ஒரு அந்த மொமெண்ட்ல என்ன செய்யறோமோ அதுதான் அவ்வளவுதான். சும்மா உட்காந்துருக்கமா ஓகே விவோ ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றேன் அன்மியூட் பண்ணிட்டு சொல்லுங்க. ரொம்ப எளிமையான யாரும் கேட்டாலும் திருப்தி பாடக்கூடிய ஒரு எளிமையான நாகராஜன் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. இந்த பாடல் வந்து உலகம் முழுக்க ப்ளீஸ் மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ அன்மியூட் பண்ணிட்டேன் தெரியல மேம் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க சார். வணக்கம் மேம். வணக்கம் மேம். சாரி செவன்த் அடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல, நான் இப்பதான் பார்த்தேன், ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். மனகோ சார் பேசுறது நல்லா இருந்தது மேம், நீ சொன்ன இது நல்லா இருந்தது மேம். அதான் நான் சொல்லும் போது எனக்கு ஒண்ணு இப்பதான் ஒரு மனசே நீ ஒரு மந்திரசாவின்னு ஒரு புத்தகம் படிச்சேன், நேத்து படிச்சேன் அது. ஆக்சுவலா நான் கால் இருந்தது, ஆக்சுவலா ஆபீஸ் கால் இப்பதான் முடிஞ்சது அது. சரி, அதை கால் போயிட்டு இருக்கும் போதே நான் ஜாயின் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போயிட்டு இருந்தது, அப்புறம் முடிச்சுட்டு அதை மறுபடியும் அதுக்குதான் வந்தேன். அது ரொம்ப தேங்க்ஸ் மேம், நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம். அதுல ஒரு கதை ஒரு இருந்தது மேம், ஷேர் பண்ணா கொஞ்சம் தோணுச்சு, ஒரு க்ளோஸ். நீங்க சொன்னது கரெக்ட் தான் மேம், அதுதான் அதுலயே தான் போட்டிருந்தது. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, சிவசிவம் அவர்கள் இருந்த அதான் அந்த மாதிரி கர்ணன் தானே அந்த இதுல பகவத்கீதையில வருவாரு, அவரு மகாபாரத பொருள் அவர் வந்து சொல்லுவாராம், அதாவது நாளைக்கு வந்து நான் பஞ்ச பண்ணர்கள் அஞ்சு பேரை இது பண்ணுவேன் கொண்டு வேன்ட்டு பீஷ்மர இது சபதம் எடுத்துட்டு அதை எப்படி இது பண்ணணும்னு சொல்லும் பொழுது பாஞ்சாலை கிட்ட சொல்லுவாராம், அதாவது நீ போய் அவர் வந்து அவர் இருட்டுல இருக்கும்போது அவர் பாதம் பண்ணி பாதத்துல வந்துட்டு சலங்கை ஒளி படைக்கிற மாதிரி நட்டுனாக்கா நீ சுமங்கலி பவன் சொல்லுவாரு, சொல்லிட்டுனாக்கா அவர் பீச் அவர் பேச அவரை மீற முடியாது, உங்க கணவனை கொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாராம். அவங்க போகும்பொழுது அவங்க கால் வந்து செருப்பு அணிஞ்செல்லாம் சவுண்டு கேட்குமா, அந்த சவுண்டு கேட்டு அவர் கண்டுபிடிச்சிட்டு வர என்ன பண்ணுவாரோ சைகை கட்டுவாராம், இது இது நீ போகாத அந்த செருப்பை காண்ட்டு அதை வாங்கிட்டு அவர் என்ன பண்ணுவார், அதுதான் வந்து அவர் கர்ம வீரர்னு சொல்லிட்டு அதை அப்படியே நெஞ்சில அப்படியே அணைச்சுப்பாரு, ஏன்னா அந்த சவுண்டு கேட்க கூடாதுன்னு அதை அணைச்சுக்கிட்டு துணிகளை இது பண்ணிட்டு அப்ப நீ போ அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் வந்து ஒரு விஷயம் செய்யறோன்னு இறங்கிட்டேன்னா அதுலதான் முழு ஈடுபடாத இருக்கணும், அதுவாவே மாறிடணும், நான் இப்படி அப்படின்லாம் பார்க்க கூடாது. அதே அதே மாதிரிதான் வந்து அவரு இது ஓட்டும் பொழுதும் வந்து அவர் அர்ஜுனர் தானே வில் விடுவாரு, அப்படி ரைட் பக்கம் திரும்பினாக்க அவர் என்ன பண்ணுவோம், அவர் ரைட் கால வந்து அவர் ரைட் ஷோல்டர்ல இருப்பாராம், அர்ஜுனர் வந்து கிருஷ்ணருடைய ரைட் ஷோல்டர்ல இருப்பாராம், அதே மாதிரி லெப்ட் போனா லெப்ட் ஷோல்டர்ல இருப்பாராம், அந்த மாதிரி எல்லாம் போவாங்க. சோ அதுதான் அந்த ஒரு ஒரு விஷயம் இறங்கிட்டேனாக்கா அது முழு மூச்சு அதுவாவே மாறிடணும். நீங்க சொல்ற மாதிரிதான் அந்த ஐடென்டிட்டி இல்லாம இப்ப கையில இருக்கிறதுதான் வேலை, இதுதான் வேலை, எதுக்கு இருக்கிறவங்க தான் நமக்கு வேலை, அந்த கடமையை பலனை எதிர்ப்பது அப்படி அது அந்த மீங்கள சொன்னாங்க, அது நீங்க சொன்னது கரெக்ட் தான். இப்ப கடமைனாலே அது கடமைக்கே செய்யற மாதிரி ஆயிடுச்சுதான், கரெக்ட் தான், கரெக்டா பேசுனீங்க. கொஞ்ச நேரம் அட்டன் பண்ணாலும் சூப்பரா இருந்தது மேம், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஒரு சில போற வழி கரெக்டா இல்லையான்னு ஒரு இது வரும், அது
கரெக்டா கன்ஃபர்மேஷன் ஐயா சொல்லுவாங்க போறது கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நமக்கு அந்த ஒரு இதுல புதையல் தேடி போகும்போது அதுதான் புதையல் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ட்டு அது ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நானுமே வந்து அந்த பர்பஸ் எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு யோசிக்கும்பொழுது மேபி அந்த நான் யார்ந்து அந்த ரமணர் சொல்லுவார் அந்த மாதிரிலாம் வந்து அதை பொறுத்த நான் அந்த உடல் இல்லை மணல் இல்லை இந்த மனம் ஆத்மாதான் அப்படின்னு ஒரு அந்த புரிதலுக்கு வரணும் அப்படின்றது எல்லாமே ஆத்மாங்கிறது எல்லாமே ஒரு ஒளி ரூபம் தான் ஒரு மிகப்பெரிய ஒளியில இருந்து நம்ம பிரிஞ்சு வந்தவங்க அது பேர் வழியில ஜாயின் பண்ணும்போது அதை அதை வந்து பரமாத்மான்னு சொல்றாங்க ஒரு ஒருத்தர் ஒரு டைம் சொல்றாங்க அப்படின்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சரி அதான் அதெல்லாம் விட்டுட்டு பட் எதுவாக இருந்தாலும் நம்ம இப்போதைக்கு இங்கே தானே இருக்கும் இங்கே என்ன செய்யணும் அப்படின்ற அந்த அகம்புறம் ஐயா சொல்ற மாதிரி புறத்துல என்ன பண்ணுவோம் அந்த கொஸ்டின் வரும்போது நீங்க சொல்ற மாதிரி தான் மேம் கரெக்டா சூப்பரா சொன்னீங்க மேம் அது ரொம்ப இதுவா இருந்தது ஓகே கன்ஃபர்மேஷன் நல்லா இருக்கும் அது ரொம்ப தேங்க்ஸ் மேம் பகிர்ந்தான் தோணுச்சு அதுதான் மேம் சாரி ரொம்ப பேசி நம்ம நினைச்சிங்க சரி இல்ல இல்ல தேங்க்யூ இப்போ தேங்க்யூ இப்ப எல்லாருமே சொல்லும் பொழுது இப்போ நம்ம செய்யற வேலையை வந்து நம்ம அப்படியே செய்யணும் செய்யணும் போது திருப்பியும் எல்லாருக்கும் என்ன நானும் அதே இதுலதான் போய் ரொம்ப செல்ஃப் டார்ச்சர் பண்ணியிருக்கேன். திருப்பியும் வந்து அந்த அதாவது நம்ம கையில இருக்கிறது தான் அப்படியே கவனத்தோட செய்யணும் கவனத்தோட செய்யணும் அதை தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னு அதை திருப்பி ஒரு ஒரு இது மாதிரி எடுத்துக்கிட்டு டார்ச்சர் பண்ணிக்கூடாது. எப்போ நம்ம கையில இருக்கிறது தான் நம்மளுக்கு பண்றதுக்கு இருக்கு இதைத்தான் பண்ண முடியும் வேற ஒண்ணும் பண்றதுக்கு இல்லைன்னு எப்ப வரும் அதுவே வரும். எப்ப வரும்னா நம்மள தூக்கிட்டு இருக்கிறத நம்மால தூக்கி சுமக்கிற சுமைய போடும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அங்க வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப கையில இருக்கிறதான் எடுக்கிறோம் அப்ப எடுக்கிறதான் நம்ம கவனம் கொடுத்து செய்ய ஆரம்பிச்சு. இப்ப நம்ம ஜென்ரலா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி ஓ நான் இப்ப இதை பண்றேன்னா இதே முழு கவனமா நான் இப்படி பண்ணேன் என்னுடைய முழு இதையும் நான் இதுல போக்கஸ் பண்ணி இது பண்றேன் அது பண்றேன் அது திருப்பி அந்த டூயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி. சோ டூயிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் எப்பன்னா நமக்கு நம்மள தூக்கி சுமக்க வேண்டிய ஒரு இதுவே இல்லைங்கும் பொழுதுதான் நேச்சுரலா அது எங்கதான் வருது அடுத்து நம்ம கையில செய்யக்கூடிய செயலுக்கு வந்து அப்போ அதுக்கு எல்லா விதமான ஒரு சோர்ஸும் எனர்ஜி இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வந்துருது. சோ அதுதான் நான் வந்து கிளாரிஃபை ஒரு டிஸ்டிங்ஷன் அது நம்ம வேலையை முக்கியமா செய்யணும் முக்கியமா செய்யணும்னா முக்கி முக்கி செய்யறது கிடையாது. நம்ம 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 நம்மளுக்கு அந்த கிளாரிட்டியோட நம்ம இப்ப அந்த செயலை வந்து ஒரு நிதானத்தோட செய்யும் அது நமக்கு செய்ய தெரியாம கொஞ்சம் அப்படி இப்படி தடுமாறினா பரவாயில்ல சொதப்பி செஞ்சாலும் பரவாயில்ல நாம எப்படி இப்படி செய்யலாம் நம்மளுக்கு இவ்வளவு புரிதல் வந்த பிறகு நம்ம ஏன் நம்ம வந்து இவ்வளவு சீரா செய்யல அதுவா செய்யல இதுவா செய்யலன்னா திருப்பி அங்க போகாம ஓகே இப்போதைக்கு இதுதான் தெரியுது இதை செய்வோம் இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எலகண்டா ஒரு கிரேஸ்ஃபுல்லா நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து செய்யும். தேங்க்யூ ஃபார் ஷேரிங் அது உங்களுக்கு டிஸ்டிங்ஷன் புரிஞ்சது இல்லை நாகராஜன் அந்த மாதிரி அது அதுதான் வந்து அதாவது சின்சியரா இருக்கணும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க தேவையில்லை. இன்னொரு விஷயம் ஷேர் பண்ண தோணுச்சு அதாவது ஓஷோ வந்து ஒரு சில நிகழ்வுகள் 2015 அப்புறம் நடந்தது அதெல்லாம் ஏன் நமக்கு நடந்தது நம்ம எதுவும் எண்ணத்தளவு கூட இது கெடுதல் நினைச்சது இல்லையே அப்படின்னு தேடும்போது உண்மை என்ன உண்மை தேடும்போது பல விஷயங்கள் பட்டது. அப்போ ஓஷோ வந்து ஒரு அழகா சொல்லியிருப்பாரு நீங்கள் வந்து அந்த உண்மைத்தன்மையை அந்த இறை ஒரு சில பேர் இறைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் எது அதை நீங்க தேடி நீங்க ஒரு ஒரு அடி எடுத்து வச்சா அது உங்களை 10 அடி எடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த எதுவும் உங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லாத உங்களை தேடி வராது உங்க கெப்பாசிட்டி உங்களை தேடி வரதுனாலே உங்களுக்கு கெப்பாசிட்டிலாம் இருக்கும்ன்ற மாதிரி சொன்னீங்க அது சூப்பர் அழகா இருந்தது நல்லா கனெக்ட் ஆச்சு அது ரொம்ப தேங்க்ஸ். நம்ம நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் நமக்குள்ள என்னவோ ஒண்ணு இருக்கு அதை வந்து கண்டுபிடிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அந்த அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப நம்மளுக்கு ஒரு 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 விஷயமே எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு விஷயத்த கையில எடுக்கும் போதுதான் அப்ப கையில எடுக்கும் போது நமக்கு அதுக்கு ஒண்ணுமே தெரியாத ஒரு பிகினர் தான். நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஏதோ அவதார புருஷர்கள் மாதிரி ஏதோ இது பண்றோம் அதாவது எல்லாமே இருக்கு நம்மளுக்குள்ள அந்த ஆற்றல் எல்லாம் இருக்கு ஆனா அது எந்த பக்கம் போகணும் எப்படி போகணும் அது எப்படி அந்த உருவத்துக்கு வரணுங்கிறது வந்து நாம செயலுக்கு உயிர் கொடுக்க கொடுக்கதான் வரும். சோ அதனால எல்லாமே தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல ஐயோ ஒண்ணுமே தெரியாது நான் எப்படி பண்றதுன்னு உட்காராம நம்ம செயல்ல இறங்கி செஞ்சுட்டே இருக்கு. கரெக்ட் நான் பேச அதான் பேசவும் மாட்டோம் இதுக்கு முன்னாடி எதுவுமே பேச மாட்டேன் இப்ப அதுக்கு பேசுறேன்னா எனக்கு அதுவே ஆச்சரியமா இருக்கு. ஒரு இது ஏஎல்பி கிளாஸ் ஒன்று அட்டன் பண்ணும்போது ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் அட்டன் பண்ணும்போது ஏதோ லக்னம் மாறிடுச்சு அதனால அந்த லக்னாக்காரங்க அப்படி பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னாங்க கரெக்டா மேட்ச் ஆச்சு. ஏன்னா எனக்கு இருக்குது ஆக்சிடென்ட் ஆச்சு மே 18 ஆக்சிடென்ட் ஆகிட்டு அன்கான்சியஸா இருந்தேன் ஏப்ரல் வரைக்கும் மாசத்துல இருந்தா கவர் ஆரம்பிச்சு ஒருவேளை அதுதான் ஆக்சிடென்ட் கணக்கு அப்புறம் தான் எனக்கு இப்படி ஆயிடுச்சு போல பேசிட்டே இருக்குமே எனக்கே தோணுச்சு ஒரு சிலது தேவையான பேசுறோம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ட்ரோவேட் இருந்தேன் இன்ட்ரோவேட்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நான் எதுக்குன்ற மாதிரி தேவையில்லாத அமைதியா இருப்பேன் அந்த மாதிரி எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு நான் பேசுறேன் அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. பேச மட்டுமா செய்யறீங்க ஒரே உதாரணம் கொடுத்து கொடுத்து பேசுறீங்க வெரி நைஸ் ஓகே அதுக்கு லக்னோ அது இது அதெல்லாம் இல்ல பேசணும்னா பேசுங்க எவ்வளவு பேசணும் எப்படி பேசணும் எவ்வளவு பேச வேண்டாம்
எல்லாம் அதை நீங்க நீங்க இது பண்றதா உங்களுடைய சிச்சுவேஷனுக்கு அந்த மாதிரி ஈஸியா எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் தேடி தேடி நம்மளுக்கு எல்லாத்தையும் ரேஷனலைஸ் பண்ண வேண்டாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். நிறைய தேடல் இருக்கும்போது எல்லாமே கரெக்டா எல்லாரும் கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. எல்லாரும் அந்த உண்மையா அந்த போஷு சொல்ற மாதிரி மலை மேல ஏறி நிக்கி பாக்கும்போதுதான் நம்மளுக்கு வந்து பாதம் அப்பதான் தெரியும். இந்த பக்கம் லெப்ட்ல ஒண்ணு இருக்கும், ரைட்ல ஒண்ணு இருக்கும், தெற்குல ஒண்ணு இருக்கும், இதுல கிழக்குல இருக்கும், மேல ஏறி பார்த்தோம் தான் தெரியும். ஆனா எல்லா பாதையும் ஒரே இடத்துதான் அடையுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அழகா. அதே மாதிரிதான் எல்லாமே ரமண சொல்றதும் சரி, நீங்க சொல்ற எல்லாமே வந்து ஒண்ணுதான். அது புரியுது, அது பல டைமென்ஷன் பாக்கும்போது புரியுது. ஆஹா ஆமால ஆமாதான் கனெக்ட் பண்ணும்போது கரெக்டா தெரியும். அதே மாதிரி ஓரளவுக்கு அந்த உண்மை அப்படிங்கிறது புரியுது மேம் ஓரளவுக்கு. நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த பர்பஸ் அது ரிலேட்டடா பேசணும் இல்லையா. சோ இதுல வந்து வேற யாருக்காவது கேள்விகள் அல்லது வந்து சந்தேகங்கள் அல்லது வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துல வந்து வித்தியாசமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கிளாரிபிகேஷன் வேணுங்கிறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணலாம், பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்த இது சொல்லும்போது ஒரு ஷேர் பண்ணலாம் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் நம்ம வேற யாருக்காவது யாராவது ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்றாங்களா பாப்போம். எல்லாருக்கும் வணக்கம் மேடம். இப்போ நீங்க ஒரு செயல் செய்யும் போது நம்மள போட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னீங்களே, ஆக்சுவலி நான் ஒரு 15 மினிட்ஸ் லேட்டா வந்தேன். நம்மள போட்டுட்டு அப்படின்னா என்ன மேடம் அது மீனிங்? நீங்க பகவத் பாதையில எவ்வளவு நாள் மாற்றாவது? 2022 அட்டன் பண்ணியிருந்தேங்க மேடம் அம்பத்தூர்ல. அதனால இப்போ ஒரு 2 இயர்ஸ். உங்களோட ஆக்டிவிட்டி டெய்லி நீங்க என்னமா பண்றீங்க? வொர்க் பண்றீங்களா? ஹவுஸ் வைஃப் மேடம். இப்போ நீங்க ஒரு ஒரு வீட்ல வந்து கொஞ்சம் ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி ஒரு ஆர்குமெண்ட் மாதிரி ஆயிட்டு அவங்க ஆபீஸ் போயிட்டாங்கன்னு வெச்சுக்கோ. சோ நீங்க வந்து அப்பதான் குக் பண்ண ஆரம்பிச்சீங்க. அப்போ நீங்க என்ன மாதிரி நீங்க இப்ப அந்த குக்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பாக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா அந்த காலையில நடந்த ஆர்குமெண்ட் வந்து மனசுல ஓடிட்டே இருக்கும் இல்லையா? தூங்கினாலும் தெரியும் இல்லையா, வருஷ கணக்குல பண்ணிருக்கோங்கிறதுனால அது படி கிண்டி கலர் எதையோ நான் பண்ணிருவோம் இல்லையா, பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா மைண்ட்ல வந்து நம்மளுக்கு அது ஓடிட்டே இருக்கு. சரி, அது ஓடிட்டே இருக்கிறது கூட ப்ராப்ளம் கிடையாது. ஆனா நீங்க வேலை செஞ்சுட்டே இருக்கு. இப்போ நம்ம அப்போ இப்ப சப்போஸ் நீங்க வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க, அவங்க வந்து தப்பா உங்களை புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லது வந்து ஏதாவது இன்சல்டிங்கா பேசிட்டாங்க, உங்களுக்கு வந்து மனசு வந்து திருப்பி திருப்பி அதை ஓட்டி காமிச்சுட்டே இருக்கும். அப்ப வந்து நான் இப்ப அதாவது எனக்கு நான் இப்ப அமைதியா ஆனாதான் என்னால சமைக்கவே முடியும், எனக்கு இவ்வளவு அப்செட்டிங்கா இருக்கு, என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு நீங்க சமைக்காமலே உட்கார்ந்துருக்கலாம் நாள் பூரா. அது ஒரு ஆப்ஷன். அந்த மாதிரியும் சில நாள் இல்லையா, அந்த உள்ள விஷயத்த வந்து எடுத்துக்க முடியாம தாங்க முடியாம செயலெல்லாம் அப்படியே நின்னு போயிடும். அது ஒரு ஆப்ஷன். அன்னைக்கு ஃபுல்லா வந்து பந்த் சமையல் கிச்சன் பந்த் க்ளோஸ்டு. இப்போ இன்னொரு ஆப்ஷன் வந்து என்னதான் இருந்தாலும் அப்படிலாம் சொல்லிட கூடாது, சரி வேற வழி இல்ல, சரி சமையல பண்ணி தொலைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணி ரெடி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு விதம். இன்னொரு விதம் வந்து நீங்க ஒரு நம்ம அப்படி ஏன் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி இருந்தது, நம்ம வந்து அப்ப நம்மள வந்து அதை கரெக்ட்னு ப்ரூவ் பண்ண அல்லது வந்து நம்ம இவ்வளோ அப்செட்டா இருக்க கூடாது, அவங்க அந்த மாதிரி பண்ணது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சாயங்காலம் இப்ப நம்ம சமைப்போம், பட் சாயங்காலம் வந்தோம்னா வந்து நம்ம வந்து அதை பத்தி பேசணும், இது இம்பார்ட்டன்ட். அவங்க அப்படி தப்பா எடுத்துக்கிட்டது வந்து தவறு, நம்ம அதை கிளாரிஃபை பண்ணணும். நம்ம வந்து அவங்களோட ஒரு உரையாடல் கண்டிப்பா ஒரு கான்வர்சேஷன் வேணும், நம்ம பேசணும் உட்காந்து அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு உங்களுக்கு மனசு சஞ்சலமாவே இருக்கு, அந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்களுக்கு எங்க வந்துரும், உங்களோட கவனம் எங்க வந்துரும், ஒர்க்ல வந்துரும், திருப்பி நாங்க கம்ப்ளீட்டா உங்க சமையலுக்கு வந்துரும். முதல்ல சஞ்சலப்பட்டுச்சு அந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்க கூடாது அப்படி இப்படி, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஓகே நடந்தது நடந்துருச்சு பட் இதை எப்படியே விடக்கூடாது, சோ உட்காந்து நம்ம அதை பேசணும் அப்படின்னு எந்த பேசணும் என்ன பேசணுங்கிற ஒரு பேசணுங்கிற ஒரு முடிவு எடுத்த பிறகு அதுவே ஃப்ரீ ஆகிட்டு உங்க ஒர்க்ல திருப்பி ஃபோக்கஸ் வந்தியா? எஸ் மேடம். அப்போ உங்களை நீங்க கீழே போட்டுட்டு நீங்க அதுக்கு என்ன பண்ணணுமோ அதுவும் நீங்க வந்து தயாரா இருக்கீங்க பண்றதுக்கு, திருப்பி உங்க வேலையை பாக்க. அது ஒரு விதம். இப்போ இல்ல நான் அது பேசினா இன்னும் பிரச்சனையாகவும் பேசவும் முடியாது, ஆனாலும் அவங்க அப்படி இருக்கக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது, ஆனா நான் ஏன் இப்படி கஷ்டப்படணும்,
நான் ஏன் இப்படி வேதனைப்படணும், நான் ஏன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து இது பண்ணிட்டே இருக்கு. நம்ம வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறோம்னா, நம்ம மனசை எப்படி சரியா வச்சுக்கணுக்காக வேண்டி நம்ம திரும்பிடுறோம். அப்போ நம்ம பிராக்டிக்கலா யதார்த்தமா நம்ம என்ன சால்வ் பண்ணணும்னும் பண்ணல. அப்போ நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம நம்ம நம்மளை எப்படி அமைதிப்படுத்துறது, நம்மள எப்படி வந்து இந்த மாதிரியே வந்து வந்திருக்க கூடாது, ஒரு ஒரு வாட்டியும் இப்படி ஹர்ட் ஆகுது, இப்படி ஹர்ட் ஆகாம இருக்கணும், பண்ணணும், நாம இப்படி இருக்கிறது தப்பு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இதுக்குள்ளேயே வந்து ஒரு வேலை பார்த்துட்டே மனசு சரியா வச்சுக்கோ இல்லையா. டக்குன்னு என்னும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த அந்த இதையும் நம்மளால உட்காந்து ஃபீல் பண்ண முடியலன்னு கொநேரம் டிவி பார்ப்போம், அல்லது ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு சீரப்போ இல்ல ஏதோ ஒண்ணு சாப்பிடும். சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கோவம் வரும்போது இமோஷனல் ஈட்டிங் சொல்லிட்டு என்னென்னத்தையும் சாப்பிடுவாங்க, நிறைய சாப்பிடுவாங்க, வேற யாரையோ புடிச்சு திட்டுவாங்க. இந்த மாதிரி நம்மள கையில எடுக்கும் பொழுது நம்ம ஒண்ணு அந்த 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 வழிய நம்ம ஃபேஸ் பண்ணாம வேற ஏதோ டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டு பண்ணிடும், இல்ல நம்மளே சரி பண்றதுக்கு உள்ள ஏதோ பண்ணிட்டே இருக்கும். அப்ப இல்லாம இதுல சரி பண்றதுக்கு, அதாவது உள்ளுக்குள்ள சரி பண்றதுக்கு எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் தப்பாவே கூட காலையில சொல்லிருக்கலாம், ஆனா அது என்னோட பேச்சுதான் நான் மாத்த. அப்போ ஒன்னு சாயங்காலம் சாரி கேட்கலாம், இல்ல இந்தாயா நீ சொன்னதா தப்பு, அல்லது வந்து நீ சொன்னதா தப்புன்னு இல்ல இது சரியா வராது என்ன ஏதுன்னு பேசலாம். அப்படி ஏதாவது நம்ம அடுத்து மூவ் ஆன் ஆயிட்டு ஓகே இதெல்லாம் சகஜம் தானே, சரி ஓகே நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுவோம், சமைப்போம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ஜாய் பண்ணி டிவி பாத்தீங்கன்னா கூட ஒன்னும் பிரச்சனை இல்ல. சோ நாமள சரி பண்ணிக்கிறதுக்காக வேண்டி நம்ம கையில எடுத்துக்காம நம்மள கீழே போட்டுட்ட பிறகு நம்ம நம்ம அப்பதான் வந்து நம்மளுடைய இருப்பு தன்மைய வந்து நம்ம ஒரு ஃப்ரீயா சுதந்திரமா விட்டுட்டு நம்மள சரி பண்ணிட்டே இருக்காம நம்மள கீழே போட்டுட்டு அடுத்த விஷயத்தை பாக்குறோம்னா உங்களுக்கு அது ஓகே ஓகே மேடம் புரியுது. அப்ப தேர்டு நீங்க சொன்னதுலதான் நம்ம பண்றோம், அதாவது நம்மள சரி பண்ண பாக்குறோம், நம்ம மனசுல நம்ம இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு. நான் ஃபர்ஸ்ட் இதுவும் செகண்ட் இதுவும் கிடையாது, ஒன்னும் கோவத்துல தூக்கி போட்டு போடுவோம் இல்லைன்னா கச்சா அமைச்சோம் திட்டிக்கிட்டு பண்ணுவோம். தேர்ட் இதுல நம்மள சரி பண்ண பாக்குறோம், ஃபோர்த் இதுல கம்ப்ளீட்டா அதுல இருந்து ரிலீஸ் ஆகி பண்ணிக்கிறோம். அப்படிதானுங்க மேடம்? ஆமா. நமக்கு வேலை இல்ல, பண்ண முடியாது, அல்லது பண்ண தேவையில்லை உள்ளுக்குள்ள, ஆனா நம்மள சொல் செயல சரி பண்ணிக்கணும். அத எதிராளி புரிஞ்சுப்பாங்களா, நமக்கு விரும்புற மாதிரி பதில் சொல்லுவாங்களா, தன்மையா ஏத்துக்குவாங்களா அப்படின்னா அவங்க கையில தான் இருக்கு. ஆனா நம்ம இந்த மனநிலையோட நம்ம கரெக்டா அதை செஞ்சோம் அப்படின்னா அதுக்கு சந்தர்ப்பம் அதிகமா இருக்கு. அதுவும் மீறி அவங்க அதை ஏத்துக்கல, அல்லது சரியா பேசல, பண்ணல, ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா அதையும் நம்ம கீழே போடுவோம், ஏன்னா அடுத்தவங்களை மாத்துறது நம்ம கையில நம்மளால முடியாது. அந்த ப்ரெமிஸ்ல நம்ம ஃபங்க்ஷன் ஆகும் பொழுது நம்மளும் ஃப்ரீயா இருப்போம், அடுத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ண மாட்டோம், நேச்சுரலாவே ஓரளவு வந்து நல்ல ரிலேஷன். இப்ப நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸே வராம இருக்குமானா, அப்படிலாம் இருக்காது, வரும், டெய்லி வரும், நிறைய இடத்துல வரும். சோ அப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஓ நம்ம ஓ இதுதான் பண்ணிட்டு இப்படிதான் பண்ணணும், இப்படி பண்ணா வேலை செய்யாது அப்படிங்கிற மாதிரி, சரி இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இப்படி சொன்னாதான் புரியும், இவங்க கிட்ட சொன்னாலும் புரியாது, இது இது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இப்ப நம்மளை பத்தின கவனம் இல்லாம நமக்கு எப்படி நம்மளை சுத்தி இருக்குது அதை எப்படி டீல் பண்றது, எவ்வளவு பெட்டரா டீல், ஒரு ஹியூமரோட டீல் பண்ணலாமா, கோமா டீல் பண்ணணுமா, கண்டிப்போட டீல் பண்ணணுமா, ரிலாக்ஸ்டா டீல் பண்ணுமாங்கிறது சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணலாம். எக்ஸாக்ட். தேங்க் யூ மேம். தேங்க் யூ வெரி மச். வேற ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருக்கா? இல்லனா நம்ம நாகராஜன் அவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணிருக்காங்க, அவங்க சொன்னேனே அதோட நம்ம ராப் அப் பண்ணிப்போம். ஓகே, ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி, நமக்கு ஏதோ ஒரு வாழ்க்கையில ஒரு பர்பஸ் இருக்கு, அதை நம்ம எல்லாரும் அதாவது நம்ம இந்த புரிஞ்சுக்கிட்டு நாம் நமக்குள்ள நம்ம முரண்படாம இருக்கணும் அப்படிங்கறது ஒண்ணுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே உள்ள ஒரு, நம்ம வாழ்க்கைன்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறது நம்மதான் வாழ்க்கைன்னா நம்மதான் வாழ்க்கைன்னு புரிஞ்சுக்கிறதே அதுதான். சோ அவ்வளவுதான் உள்ளதுலே பர்பஸ். இப்ப அதை தாண்டி நம்மளுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு, அதை நான் கண்டுபிடிக்கிறேன், இல்ல யாராவது கண்டுபிடிச்சு தர்றேன் அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் அந்த மாதிரி இருக்கு அது எனக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க எத்தனை பேரு, ஹேண்ட்ஸ் ரைஸ், ஒரு அந்த மாதிரி யாராவது நினைக்கிறீங்களா, ஏதோ கண்டுபிடிக்கணும்? மேம் சாரி டு இன்டரப்ட். சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரிதான் நான் முதல்ல நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உங்களோட டாக்குக்கு அப்புறம்
டோட்டல் பர்செப்ஷன் அப்படியே மாறிது. அந்த பீயிங் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுட்டேன். ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்ஸ் அ லாட். ஷூர், நீங்க வந்து இப்ப வந்து ஒரு டாலரண்ட் பேஷண்ட், அவரு அமைதியா பொறுமையா இருக்கிற டீச்சர் மட்டும் இல்ல, இப்ப சூப்பரா வந்து ஒரு அந்த ஒரு ஒரு பயங்கர ஒரு அகத்துல சுதந்திரமா இருந்து நீங்க ஒரு இதை செய்யும் பொழுது அது எல்லாமே பர்பஸ்ஃபுல்லா தான் ஆயிடும். அவங்களுக்கு மீனிங்ஃபுல்லா இருக்கும், உங்களுக்கும் மீனிங்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ ஃபார் தி ஜர்னி. தேங்க்யூ. ஓகே, நாகராஜன் அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லுங்க. தேங்க்யூ மேம். சொல்லும் போது நிறைய பேசணும்னு தோணுச்சு, டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகல. உங்களுக்கு பேசும்போது நீங்க வீடியோ எல்லாம் பார்த்து உங்க ஷார்ட்ஸ் ஐயாவது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா இருந்தது மேம். ரொம்ப நன்றி மேம், தேங்க்ஸ். அதே மாதிரி மனோகர் சார் அங்கே பார்த்தாம இப்பதான் யோசிச்சேன், சதுரகிரியை பார்த்து நினைக்கிறேன். ஏன்னா மெமரி வந்து டக்குன்னு நம்ம மெமரி அது கான்பிடன்ஸ் எனக்கு மெமரி எனக்கு அதிகம் அப்படின்றது அதை செக் பண்ணிப்பேன். சதுரகிரியில ருத்ரகிரி ஐக்கி பார்த்தோம் நினைக்கிறேன். தேங்க்ஸ் மேம். இன்னொன்னு அதான் நான் டிஎல் டீச்சிங்ஸ் நீங்க சொல்லும் போது அது கொஞ்சம் இதுவாச்சு மேம், கொஞ்சம் அந்த அடிமை நீங்க சொன்னீங்க அது எதுல சொல்றதுன்னு தெரியல, சரி உபயோகமா இருக்கும்ன்றதுக்காக. நான் சோல் சோல்னு ஒரு படம் இருக்கு மேம், ஒரு காமிக் படம் தான் குழந்தைங்க பாக்குறது. அதுல என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, ஒரு சோல் வந்து மேல போயிடும், அதை மாத்தி எடுத்துருவாங்க, அங்க அங்கிருந்தீங்க வரும். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா அங்க ஒரு பாடம் இருப்பாங்க, நீங்க இந்த சோல் வந்து நீங்க இந்த கத்துக்கிறதுக்காக தான் இங்க வரீங்க அப்படின்னு பூமிக்கு அனுப்பிட்டு ஒரு பாடம் இருக்கும், அந்த மாதிரி அந்த இதுல இருக்கும். அது இங்க வந்துட்டு என்ன பண்ணா மியூசிக் ஒரு மியூசிசியன் இருப்பாரு, அவரு உடம்புல போயிடும், அவருக்கு வந்து மியூசிசியன் ஆகணுங்க தான் இதுவா இருக்கும். ஆனா அந்த சோல் என்ன பண்ணும், ஒரு சின்ன ஒரு காத்து வரும், அதை பார்த்து அப்படின்னு அப்படி இதுவா இருக்கும். அவர் வந்து இவர் எப்படி பாப்பாரு, ஒரு மாதிரியா பாப்பாரு, ஒரு காத்து வருது கீழே ஒரு இதுல இருந்து ஒரு இது வருது, இதுல இருந்து ஒரு காத்து மாதிரி வருது சாக்கடை இதுல இருந்து, அதை போய் இப்படி பாக்குதேன் அந்த சின்ன சின்ன இதுவை கூட அது இன்பமா தெரியும். சோ ஒருத்தருக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஓஷோ கூட அழகா சொல்லியிருப்பாரு, பீப்புள் ஆர் யூனிக்னஸ் அப்படின்ட்டு, யாரும் ஈக்குவலா இல்ல, கிரேட்டரா இல்ல, லோவா இல்ல, எல்லாரும் யூனிக்னஸ் அப்படின்ட்டு. நம்ம வந்து நிறைய நிறைய கருத்து உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல லைட் எரியுது, எனக்கு அது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் நீங்க வந்து நிறைய விஷயத்துல வந்து நீங்க பொருத்தி பாக்குறது ஓகே, பட் அப்படி இப்ப வந்து இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா எல்லாருக்கும் அது ஏதோ ஒரு ஒரு கீவேர்ட் போட்ட மாதிரி தேடல் வந்துடும். சோ அதனால வந்து நான் அதனால வந்து ஐ கைண்ட் ஆஃப் ரிக்வெஸ்ட் யூ டு இப்ப யூனிக் அப்படின்னா நம்ம ஏதோ தனித்துவம், நம்ம தனியா தனி தனி தனின்னு போறதுனாலதான் நம்ம எல்லாருமே ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஜேர்னி பண்ணி அந்த மாதிரி தனித்துவம் தனித்துவம்னு நம்ம வந்து அப்படி வந்து தேட தேவையில்லை அந்த யூனிக். சோ அது அடுத்த வாரம் நம்ம பேசுவோம். டாபிக் கொடுத்தீங்க, வேடை இப்ப மதியம் சொன்ன வேடை வந்து மதியம் சொன்ன ஒரு சில பேர் நிலவசம் எடுத்துவாங்க, ஒரு சில பேர் மதியம்னாக்க அறிவு எடுத்துவாங்க. கரெக்ட் தான் மேம், வேர்ட்ஸ் ஒண்ணுதான் பட் மீனிங் வேற பல பல. வந்து நிறைய அதாவது எனக்கு வந்து இந்த ஸ்பேஸ் எப்படி இருக்குன்னா சொன்னாரு இவர் சொன்னாரு எவரோ சொல்லிட்டு போறாங்க, நமக்கு எங்க என்ன இது என்ன அந்த இடத்துல இருந்தாதான் ஒரு உண்மையா நம்ம புரிஞ்சுக்க முடியும் பார்க்க முடியும். நம்ம சிம்பிளா வச்சுக்கோம். சோ நெக்ஸ்ட் வீக் வந்து இந்த நம்ம பர்பஸ்ல வந்து யூனிக்கா நம்மள பத்தி ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணுமா, யூனிக்கா என்ன 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 அத பத்தி நம்ம பேசுவோம் எல்லாரும். சோ அந்த யூனிக்னஸ் வந்து நம்மள வந்து தனியாக்குதா இல்ல நம்மள வந்து தரமாக்குதா அப்படிங்கிற மாதிரி. தரமா எல்லாரும் ஒரே சோர்ஸ் தான், ஒருத்தர்ல இருந்து வந்தோம் அதுதான். அந்த ஒரு சோர்ஸ் ஒன்பது சோர்ஸ் எல்லாம் வேண்டாம், நம்ம நம்மளுடைய ஒரு நம்ம பிராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டிலே இருப்போம். சோ நம்ம வந்து வர்றவங்க எல்லாருக்கும் என்ன ரிக்வெஸ்ட் பண்றேன்னா நெக்ஸ்ட் செஷன்ல இத பத்தி யோசிச்சுட்டு வாங்க. யூனிக்னஸ் உங்களுடைய தனித்தன்மை அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கா, இருக்கணுமா, தேவையா தேவையில்லையா, இருந்ததுன்னா என்ன, நீங்க கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. நான் வந்து சொல்லுங்க, உங்களோட எல்லாம் கேட்டிருக்கேன், ஐயாவோட தான் அதை கேட்டிருக்கேன். யார் பேசுறீங்க? ராஜன். சொல்லுங்க ராஜன். ஆமா ராஜன். ஐயா வந்து ஒண்ணு சொல்லுவார், ஒரு ட்ரெயின்ல வந்து ரெண்டு பசங்க சேட்டை பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த ஒரு ஸ்டோரி சொல்லுவார் இல்லையா. அப்போ வந்து அது அதுக்கப்புறம் அவங்க வந்து மாறிடுவாங்க. முதல்ல வந்து அந்த குழந்தைங்கள வந்து ரொம்ப தொந்தரவா நினைச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்க தொந்தரவே பண்ணாலும் எல்லாரும் வந்து அதை சகிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்லுங்க. இப்ப அந்த கான்செப்ட் எனக்கு புரியுது. அதே இப்ப நான் அதை அப்ளை இப்ப என்னோட லைஃப்ல வந்து அதே மாதிரி சிச்சுவேஷன் நான் இருக்கேன். இப்ப நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கும், நான் என்னோட வேலையை கரெக்டா செய்ய முடியும்னு தெரியுது. ஆனா இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா நான் நிறைய வந்து கஷ்டப்பட்டதுனால வந்து இந்த மாதிரி தொந்தரவு நிறைய சின்ன வயசுல இருந்து நிறைய அனுபவிச்சதுனால நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிருக்கேன், நிறைய இழந்திருக்கேன். இந்த மாதிரிலாம் நினைக்கும் போது இந்த மாதிரி நான் யோசிச்சேன்னா நான் வந்து என் வேலையை எப்படியா செய்ய முடியும். ஆனா யோசிக்க முடியாம அது ஒரு தடுத்துட்டேதான் இருக்கு. அதாவது அந்த நம்ம கஷ்டப்பட்டது திருப்பி திருப்பி ஞாபகம் வர்றது அந்த மாதிரி. ஒரு ஸ்பெசிஃபிக்கா சொல்லுங்க.
ஒரு கரெக்டா ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க, என்ன என்ன தாட் வந்து உங்களை பாதர் பண்ணுது, என்ன செய்ய முடியாம உங்களுக்கு கஷ்டம்? இல்ல இப்ப நார்மலா ஒரு நம்ம ஒரு வேலை செய்யணும், ஒர்க் பண்ணணும், இன்கம் வேணும், அப்படி பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா லைஃப். அப்படின்னும் போது அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு நம்ம இன்கம் இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கும் போது, இப்போ பேரண்ட்ஸ்னாலேயோ இல்ல வந்து சொசைட்டினாலேயோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி சில ஆட்கள்னால வந்து நம்ம வந்து நம்ம தப்பு தப்பா வந்து பண்ணிருப்போம், டைம் வேஸ்ட் பண்ணிருப்போம், ஒரு சரியான ரூட் போகாம இருந்திருப்போம் இல்லையா. அந்த மாதிரி வந்து நிறைய வேஸ்ட் பண்ணிட்ட டைம் இப்ப ஓகே, இப்ப வந்து நார்மலா இப்ப என்னோட முடிவுலதான் நான் எது பண்ணாலும் நான் வந்து என்னால என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது. இருந்தாலுமே சும்மா இருக்கிற டைம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட தாட்ஸ் வந்து நான் இந்த மாதிரி எல்லாம் சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்குமே அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஐயா சொல்றது புரியுது, தாட் அண்ட் திங்கிங் புரியுது, அப்புறம் எல்லாமே புரியுது. அப்போ ஆனா வந்து அந்த ஏன் இவங்க இப்படி பண்ணாங்க, நம்மள வந்து எப்படி டிஸ்டர்ப் பண்ணாங்க சின்ன வயசுல எல்லாம் அப்படின்ற அந்த அந்த விஷயம் வந்து ஐயா சொன்ன மாதிரி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது வந்து ஒரு பிரச்சனையா இருந்திருக்கலாம், அதனால அவங்க நம்மள டிஸ்டர்ப் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டா ஓகே, புரிஞ்சுக்கிறேன். ஆனா வந்து இருந்தாலுமே ஏத்துக்க முடியல, பழி வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் தோணும். உங்க வயசு என்ன ராஜன்? 34 மேம். The whole life is ahead of you. You are very young, okay? 34. So, இப்ப நீங்க வந்து சொன்னதுல இருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க வந்து பயங்கர இன்டெலக்சுவலா அதை வந்து ரொம்ப மேனிபுலேட்டிவா யூஸ் பண்ண ட்ரை பண்றீங்க, அந்த மாதிரி அது வேலை செய்யாது. அதாவது உங்களுக்கு சின்னதுல ரொம்ப கஷ்டப்படுத்தி இருக்காங்க, கஷ்டப்பட்டு நிறைய டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு இப்போ வந்து, ஆனா நீங்க சரியான ட்ராக்குக்கு வந்துட்டீங்க, சரியான இதுல வர்றீங்க, ஆனாலும் அந்த பழசு வந்து உங்களை பாதர் பண்ணுது. அப்ப வந்து நீங்க அந்த ட்ரெயின் எக்ஸாம்பிள் எடுத்துட்டு அந்த மாதிரி ஒரு பர்செப்ஷன் ஒரு ரீஃப்ரேம் கிடைச்சதுன்னா, இப்ப அவங்க வந்து ஏதோ ஒரு குழந்தைத்தனமாவோ பைத்தியகாரத்த ஏதோ ஒரு அர்த்தத்தினால அவங்க பண்ணினது வந்து ஏதோ ஒரு இடத்துல உங்க மனசு சமாதானம் ஆயிடுச்சு அப்படின்னா அதை விட்டுரும். அது வந்து அப்படி விட்டுட்டா நான் ஃப்ரீயா இருப்பேன், ஆனா என்னால அது முடியல, எனக்கு அது புரியுது, எனக்கு அப்படி அதை திருப்பி போட்டு என்னால அதை பார்க்க முடியல, அதுல இருந்து வெளியில வர முடியல, சோ என்னை அது இன்னும் பாதிக்குது, அதுல இருந்து நான் எப்படி வெளியே வர்றது? இதுதான் உங்க கேள்வி, கரெக்டா ராஜன்? ஆமா ஆமா. சோ இப்ப நீங்க அவங்கள பத்தி ஏதோ ஒரு வித்தியாசமா புரிஞ்சு நீங்க அதுல இருந்து வெளியே வரணும்லாம் நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே தேவையில்லை. தேவையில்லை, அவங்கள மாத்தி நீங்க புரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க வெளியே வரணுமான தேவையில்லை. இல்ல அவங்கள மாத்த முடியாதுன்னு ஓகே புரிஞ்சு, தெரிஞ்சு அவங்க பண்ணினத நீங்க இப்போ வேற விதமா அதுல இருக்கிற நல்லதோ அல்லது ஏதோ ஒருதுனாலதான் அவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதோ ஒரு சமாதானம் ஆன மனசு சமாதானம் ஆனாதான் நீங்க அதுல இருந்து வெளியில வர முடியும்னு நினைக்கியா? அந்த உதாரணம் மாதிரி அப்படி நடந்துதான் நீங்க வெளியே வரணுமானா தேவையில்லை. அப்படி பாக்கும்போது ஐயா சொல்ற இப்ப லாஸ்டா ஐயா கூட சொல்லுவாருல்ல மேம், யாராவது வந்து நம்மளுக்கு இது பண்ணிட்டா ஒரு நண்பனா பார்த்தோம்னா நம்மளுக்கு பவர்ஃபுல்லா நம்ம இருப்போம், பாருன்னு கட்டாயப்படுத்துறதுனால நண்பனால பார்க்க முடியாது அப்படின்னும் போது அது கரெக்ட் தான். அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து அவங்க தாட்ஸ் அந்த மாதிரி வரும்போது நீங்க அவங்கள நண்பனா பாக்கணுங்கிறதுக்காக பாக்கல, பிரச்சனையில இருந்து வெளியில வரணுங்கிறதுக்காக நண்பனா கூட பாத்து தொலைறேன், அப்பயாவது என் இது வெளியில போகணுங்கிறதுக்காக வேண்டி பண்றோம், அது அப்படி போகாது ராஜன், அப்படி அந்த அர்த்தத்துல சொல்லப்படல அது. சோ ஓகே ரிலாக்ஸ், உங்களுக்கு வந்து என்ன இப்ப அது பழசு வந்து வந்துட்டே இருக்கு, உங்களுக்கு ரிவெஞ்சிங் தாட்ஸ் வருது, அது மாதிரி டைம் வேஸ்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி காண்டா இருக்கு உங்களுக்கு. இப்ப அதுல இருந்து என்ன வழி வருது? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பாக்கணும்னா, இப்ப நீங்க கரெக்டான ட்ராக்குக்கு வந்திருக்கீங்களா? அதுல உங்களை போறதை தடுக்கிறதுக்கு யாராவது இருக்காங்களா, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா? இல்ல மேம், நார்மலாவே எல்லாருமே வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம்னா எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இப்ப இல்ல நான் சொன்ன மாதிரி எனக்கு லேட் ஆயிடுச்சு இல்லையா, இன்னுமே வந்து அது வந்து சின்ன ஒரு 20 வயசு தான் நீ இந்த மாதிரி பேசலாம், இந்த வயசுல நீ இந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் அவங்க இருந்துட்டு போறாங்க. அவங்க நீங்க 90 வயசுல கூட அப்படிதான் சொல்லுவாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது ஒரு விஷயம் புதுசா படிப்போ இல்ல வந்து ஒரு வேலையோ ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ற நிலைமையிலதான் நான் இருக்கேன். ஆனா இதை யாரைட்டியா சொல்லும் போது நீ வந்து இதை 20 வயசுல சொல்லலாம், நீ இன்னொரு 5 வருஷம் ஆனா 40 வயசு ஆனாலும் நீ இப்படிதான் இதேதான் பேசிட்டு இருப்போம், அப்படி இல்லாம இப்ப என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண அப்படின்னு நம்ம எல்லாம் நார்மலா நம்ம யாரிட்டியா பேசும்போது இப்படி சொல்றாங்க. இப்போ உங்களை சுத்தி ஒரு என்கரேஜிங்கான பீப்புள் இல்ல, டிஸ்கரேஜ் பண்றாங்க அப்படிங்கறத சொல்றீங்க. நான் என்னோட கேள்வி வேற, நீங்க உங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெளிவு வந்துருச்சு, நீங்க அதுல ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஓகே, இப்ப அவங்க சொல்றது உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு பிடிக்காத மாதிரி அவங்க ஏதோ சொல்றாங்க, அது உங்களை பாதிக்குது, அது ஓகே, அது எனக்கு புரியுது. ஆனா நீங்க போற ட்ராக்ல போக விடாம உங்க கைய கால புடிச்சு யாராவது நிறுத்துறாங்களா? இல்ல ஃபேமிலில அந்த மாதிரி பண்றாங்க மேம், நம்ம ஒண்ணு பண்ணும்போது அதாவது ஃபேமிலில வந்து இப்ப நம்ம ஒரு முடிவெடுத்து ஏதாவது பண்றோம்னாவே நீ வெளியே போக கூடாது, இங்க இருந்தே பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத அப்படின்னு சொல்றவங்க ஃபேமிலில இருக்காங்க. ஓகே, நீங்க நான் கேள்வி இருக்காங்க, நீங்க அதனால பண்றீங்களா பண்றத விடுறீங்களாங்கறதுதான் என்னோட. பாதிதான் பண்ண முடியுது. ஓகே, கரெக்ட், ஃபுல்லா பண்ண முடியல. ஓகே, இப்ப ராஜனுக்கு வந்து ஃபுல்லா பண்ணணும்,
அதுதானே வேணும், இல்ல பாதி பண்றதையும் விடணுமா, எது வேணும்? இல்ல ஃபுல்லா பண்ணணும். இப்போ ஃபுல்லா எப்போ ராஜன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு கண்டிஷன் வச்சிருக்காங்க. என்ன சுத்தி இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி குதர்க்கமா கேள்வி கேட்க கூடாது, ஃபேமிலியில இருக்கிறவங்க சப்போர்ட்டிவா இருக்கணும், ஏற்கனவே நடந்ததெல்லாம் இப்படி நடந்திருக்க கூடாது, அவங்கனால முடக்கப்பட்ட அந்த வேஸ்ட் ஆன டைம் எல்லாம் நடந்திருக்க கூடாதுன்னு இப்படி 50% ட்ராக்குக்கு வந்துட்டீங்க. ஆனா 50% நீங்க வந்து இன்னும் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்க வரிசையா. நான் என்ன சொல்றேன்னா, உங்க ஃபேமிலியில சப்போர்ட் இல்ல, மத்தவங்க விமர்சிக்கிறாங்க, உங்களோட செயலை புரிஞ்சுக்கல இருக்கிறாங்க, ஏற்கனவே நடந்த விஷயத்தினால தாமதமாயிடு, இப்படி எவ்வளவு காரணங்கள் இருந்தா கூட மீதி 50% உங்களால போக முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியும். அதெல்லாம் இருந்தாலும் உங்களால போக முடியுமான்னா முடியும். அப்படிதான் நீங்க போயிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாம் என்னன்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் டிராப் பண்ணிடு. ஃபேமிலியில சப்போர்ட் இல்லையா, ஓகே, சில பேருக்கு சில சமயம் சப்போர்ட் கிடைக்கும், நம்மளுக்கு இப்ப கிடைக்கல. இவங்க எல்லாம் வந்து ஒரு என்கரேஜிங்கா சொல்றாங்களா சொல்லலையா, குதர்க்கமா சொல்றாங்களா? ஆமா, நம்மளுக்கு என்கரேஜ் பண்ற கூட்டம் இப்போ இல்ல. ஓகே, அப்போ ராஜனுக்கு இருக்கிற ஒரு இப்ப பாஸ்ட வந்து திருப்பி போய் மாத்த முடியுமா? இந்த பழைய செஷன்ஸ் வேணா நீங்க ரீப்ளே பண்ணி பாருங்க. நம்ம கடந்து வந்த விஷய வந்து எப்படி நம்ம ஹவு டு கெட் பாஸ்ட் பாஸ்ட் பழச போயிட்டு நம்ம மாத்த முடியாது. அது பாஸ்ட்ல போய் நம்ம இனிமே எதையும் டைம் மிஷின்ல போய் மாத்த முடியலையா? சோ அதை டிராப் பண்ணுங்க. அப்போ உங்க எனர்ஜி ஃபுல்லா இப்ப எப்படி நான் உங்களை சரி நம்மள சரிப்படுத்துறதுக்கு இல்லாம நம்ம செயல காமிக்கணும் சொல்றனோ, உங்க எனர்ஜி எல்லாம் அந்த 50% எனர்ஜி எல்லாம் எங்க போயிட்டு இருந்தது அப்படின்னா, வெளியில இருந்து வர்ற அப்போசிஷன், சப்போர்ட் இல்லாத, ஒரு சரியா சப்போர்ட் பண்ணாத ஃபேமிலி, புரிஞ்சுக்காத ஃபேமிலி, பாஸ்ட்ல நடந்த பிரச்சனைகள், இதுல போய் ஸ்டக் ஆகிருக்கும் உங்க எனர்ஜி 50%. இப்போ அதெல்லாம் நம்ம வந்து நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. இப்ப ஃபேமிலி நம்மளுக்கு சப்போர்ட்டிவா மாத்துறது, ஓவர் நைட்ல ஒரே பாட்டுல மாறுறதெல்லாம் படத்துலதான். ஓகே, இப்ப நமக்கு என்கரேஜிங்கா சொல்ற பீப்புளோ பீப்புள் இப்போ இல்ல லைஃப்ல. சோ இப்போ இந்த பாஸ்ட்ல நடந்தது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. சோ இப்ப அங்க போடுற எனர்ஜி எல்லாத்தையும் ராஜனுக்கு வந்து மைண்ட்ல வந்து இதெல்லாம் வேற மாதிரி இருக்கலாமேன்ற ஒரு எதிர்பார்ப்பு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அதெல்லாம் இல்ல, பாயிண்ட் பிளாங்கா அது இல்ல, அவ்வளவுதான். இப்போ அந்த எனர்ஜி எல்லாம் எடுத்துட்டு வந்து என்னதான் பண்ணணும்னா, எனக்கு 34 வயசுலயாவது நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. சில பேருக்கு 90 வயசுல 95 வயசுல கூட தெரியாம செத்து போறவங்களும் இருக்காங்க. ஓன் பண்ணணும், திஸ் இஸ் லைக் அட்லீஸ்ட் ஐ ஆல்ரெடி ஃபவுண்ட் இட், நான் 34ல வந்துட்டேன், இதுதான் அப்படின்னு. சோ இப்போ நீங்க இதுல வரும்பொழுது உங்க தாட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படி, நீங்க இப்போதைக்கு உங்களுடைய ஆக்ஷனுக்குள்ள நீங்க அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தாதான் செயல்பட முடியும்னு ஒரு பிலீஃப் வச்சிருக்கு, அதுதான் தப்பு. இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னா, நார்மலா என்ன நடக்குதுன்னு சொல்றேன், நான் என்னோட வேலையை ஒழுங்கா செஞ்சுட்டு இருந்தாலுமே ஹெல்த் பாத்துக்க வேண்டியது, ஹெல்த் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், ஓரளவுக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலையை செய்யணும் இல்லையா. அந்த பண்ணிட்டு இருக்கும் போது பாஸ்ட் லைஃப்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வயசுல இருந்து இவ்வளவு நாள் வளர்ந்த கூட வளர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அந்த மாதிரி ஆளுங்களை திருப்பி பாக்குறப்ப அவங்க சும்மா இன்னும் இப்படியேதான் இருக்கியா அந்த மாதிரி எல்லாம் கேக்குறப்ப அந்த திருப்பி அந்த வந்து கொஞ்சம் அதிகமாகுது, அந்த கொஞ்சம் எனர்ஜி குறையுதுன்னு வச்சுக்கோங்க. அவாய்ட் பண்ணிட்டு இறங்க முடியாது, அவங்க உங்க கூடவே இருப்பாங்க, இப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க, அந்த டார்ச்சர் கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். பட் அதை மைண்ட் பண்ணாம அதை ரியர் வியூ மிரர், நம்ம லேன் மார்க் போது மட்டும் அதை பாத்துக்கிட்டா போதும், நம்ம அது அதை வந்து புடுங்கி தூக்கி போட வேண்டாம். அது இருக்கதான் செய்யுங்கிறதுக்கு நம்ம ஓகே கொடுத்துரும். இப்ப அவங்க நீங்க வந்து இப்ப வந்து நீங்க ஒரு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, இன்னும் நீ என்ன இப்படியேதான் இருக்கியானா, அது ஏன் உங்களுக்கு உறுத்தலா இருக்குங்கறத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கோ. ஓகே, இப்போ நீங்க வந்து நீ வந்து பச்சை கலர் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு ஏதாவது ரியாக்ஷன் வருமா? அதான் உறுத்தல இருக்குன்னா அதுக்கு அதுக்கு என்ன சொல்றது, நான் அப்படிதான் இருக்கேன். நம்ம நினைக்கிறோம்ல, நம்ம அப்படிதான் நம்ம அப்படிதான் இருக்கோங்கிறத நம்ம ஒரு இடத்துல நினைக்கிறோம். ஓகே, அதனாலதான் அடுத்தவன் அதை சொல்லும் பொழுது படம் போட்டு காமிக்கும் போது நமக்கு கடுப்பாகுது. சோ உண்மையிலே நம்ம அப்படிதான் இருக்கமா இன்னும் அப்படின்னா, அதை ஒரு ஆனஸ்டா நம்ம பதில் சொல்லணும். இன்னுமே எனக்கு ஒண்ணுமே தெரியாமதான் இருக்கமா அப்படின்னா, ஆமானா ஆமா இல்லைன்னா இல்ல. ஓகே, சப்போஸ் இல்லைன்னு பதில் வச்சுக்கோ,
அப்ப நீங்க அதை மதிக்கவே தேவையில்லை. அவங்க வந்து உங்களை நீங்க மாறி ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்க, வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கீங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணுங்கிறது தேவை, அப்ப டிராப் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கே ஒரு டவுட் இருக்கு, நம்ம இன்னுமே நம்ம அப்படிதான் இருக்கோமா, நமக்கு ஏதாவது மாறுதா மாறலையா, அந்த டவுட் இருக்கிறதுனாலதான் அவங்க எல்லாம் வந்து நீங்க இவ்வளவு சென்சிட்டிவா இருக்கு. ஓகே, இப்ப நமக்கு அந்த டவுட் வரும்போது நம்ம என்ன, இல்ல இல்ல நம்ம எல்லாம் கரெக்டா தான் இருக்கோம்னு அஃபர்மேஷன் சொல்லிக்க கூடாது. உண்மையிலே சரியாதான் இருக்கோமா, சரியான இடத்துலதான் போறோமா, நமக்கு தெரியுதா, உங்ககிட்ட கேக்குறேன், உங்களுக்கு தெரியுதா? அதுதான் மேம், எனக்கு தெரியுது மேம். இப்போ நான் அதாவது கொஞ்சம் அதான் சொல்றேன்ல, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா யாரும் விட மாட்டாங்க, அந்த ஒரு ஒரு கொஞ்சம் டைமிங் ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு. நீங்க ராஜன், I am the cause, அதாவது நான் தான் ஒரு விஷயத்த கிரியேட் பண்ண. நீங்க என்ன சொல்றீங்கன்னா, பிகாஸ் அதனால, பிகாஸ் இதனால, பிகாஸ் அதனால நான் இப்படி இருக்கேன். பிகாஸ்னாலே என்னன்னா, எதெல்லாம் சொல்றோமோ அதுதான் காரணம்ங்கிற மாதிரி ஆயிடும், அதுக்குதான் பவர் அதிகமாகும். ஓகே ஓகே, நம்ம தான் காஸ். நான் இன்னைக்கு நல்லா இருக்கேங்கிறதுக்கும் நம்ம தான் காசு, நம்ம நல்லா இல்லைங்கிறதுக்கும் நம்ம 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 ஆகாமிய கர்மாலதான் நம்ம என்ன பண்ணி நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கு ஒரு விளைவு இருக்கும், பாசிட்டிவா இருக்கலாம் நெகட்டிவா இருக்கலாம், ஆனா நம்ம என்னத்தையும் நேற்று செஞ்சோம் அதனாலதான் இன்னைக்கு இருக்கோம். சரி, சோ வாட், 34 இயர்ஸ்மே நம்ம வந்து சொதப்பிட்டோன்னே வச்சுக்கோமே, அப்படிலாம் இருக்காது, அதுவே சொதப்பிட்டோன்னே வச்சுக்கோம். சோ வாட், இன்னைக்கு எனக்கு தெரியுது ஐ எம் கோயிங் ஃபார்வர்ட், எனக்கு இன்னைக்கு கரெக்டா என்னன்னு தெரியுது. இப்போ நான் புரிஞ்சுக்க, உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா, எனக்கு தெரியுதுங்கிறது எனக்கு தெரியணும். உங்களுக்கு ஏதோ ஒண்ணு இப்போ வந்து ஒரு ஒரு டைம் தேவை, அது அது வந்து சிங்க் ஆகுறதுக்கு டைம் தேவை, அந்த மாற்றங்கள் உருவாகி வர்றதுக்கு டைம் தேவை, அதெல்லாம் தேவை. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கு இல்லையா, ஓகே இதுதான் அப்படின்னு. அப்போ நம்ம நம்ம முன்னே பொறுமையா இருக்கணும், அடுத்தவங்க சொல்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க கூடாது. இது வந்து இப்ப வந்து எப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன செடி கண்ணு நட்டு வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ஆரம்பத்துல வந்து நம்ம அதுக்கு ஒரு சின்ன ஃபென்ஸ் போடணும். ஏன்னா நல்லா வேர் ஊனி வந்து அது மரம் ஆயிடுச்சுன்னா ஆடு மாடு சாப்பிட்டா கூட திருப்பி தலைஞ்சிரும், யாராவது பிடிச்சி தள்ளி விட்டா கூட அது சாயாது. ஆனா முதல்ல அது அப்படி உருவாகி வளரும் பொழுது அந்த ஒரு இனிஷியலா ஒரு ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது இல்லையா, அந்த வல்னரபிளான ஒரு பொசிஷன்ல தான் நீங்க இருக்கீங்க. இப்ப வந்து பழைய மாதிரி இல்ல, புதுசான ட்ராக்குக்கு மாறிட்டீங்க, ஆனா அந்த ஒரு தளிரான ஒரு டெண்டரான ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஓகே, இப்போ நீங்க பொறுப்பெடுத்துக்கங்க, அதை பாதுகாத்து இந்த மத்தவங்க சொல்றதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்னைய நானே சந்தேகப்பட்டுக்காம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதுதான் இப்போ ராஜனோட வேலை. ஒரு பேரண்ட் மாதிரி நீங்க நீங்க பண்றது, நீங்க ஒரு சைல்டு மாதிரி ஒரு விஷயத்த இப்பதான் செய்யறீங்கன்னா, நீங்க பேரண்டா இருந்தா எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்களோ அது மாதிரி நமக்கு நாமே அந்த இதை வந்து வச்சுக்கணும், அந்த பவுண்டரி வச்சுக்கணும். புரியுதா? உங்களுக்கு தேவையில்லாதவங்களை வந்து அவாய்ட் பண்ணுங்க கொஞ்ச நாள், உங்க 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 செயல கவனப்படுங்க, இதுதான் முக்கியம், நீங்க தான் முக்கியம், உங்க செயல் தான் முக்கியம், உங்களுடைய அந்த இதுதான் முக்கியம்னு. சோ அந்த அந்த டெண்டரா இருக்கீங்க இப்போதைக்கு, அந்த டிரான்சிஷன் ஆகி போற நடுவுல கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கு, பட் டிரான்சிஷன் ஆயிட்டோங்கிறது தான் இங்க நல்ல விஷயம். ஓகே, சோ இனிமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, அவன் சப்போர்ட் பண்ணல, இவன் வந்து என்னை என்கரேஜ் பண்ணல, அது இனிமே அதெல்லாம் கிடைக்காது. நம்ம வந்து இப்ப நம்ம அடல்ட் ஆயிட்டோம், நம்ம தான் அதை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம பாதுகாத்து நம்ம நம்ம வளர்ச்சியை வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போகணும். கொஞ்ச நாள்ல அது நல்லா வேர் விட்டு ஸ்ட்ராங் ஆனோம்னா நீங்க எதுவுமே அந்த மாதிரி ஒரு ஓகேயா. சோ உங்க ஃபோக்கஸ் வந்து உங்களோட இதுல இருக்கணும், நீங்க உங்களுக்கு இப்ப ஒண்ணு தெளிவு வந்துருச்சு மாறி, அதுல மட்டும் நீங்க கவனம் பண்ணுங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க, அவங்க உங்களை எப்படி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க, பழசுனால அதனால இதனால எங்கேயுமே போத்தவையில்லை, இனிமே ஆல்வேஸ் லுக் ஃபார்வர்ட். அடுத்த செஷன் வாங்க, அப்பப்ப கிளாரிஃபை பண்ணிக்கங்க, பட் இதுக்கு வந்து மத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களான்னா பண்ண மாட்டாங்க, எதிர்பார்க்க தேவையில்லை. ஓகேயா, அது அது நீங்க கம்ப்ளீட்டா விட்டுருங்க, டிராப் பண்ணிட்டு உங்க கையில பொறுப்பு எடுத்துக்கோங்க. யூ ஆர் த காஸ் நீங்க காஸ் பண்ணலாம், உங்களுக்கு என்ன ராஜ், ஆக்சுவலி வி ஆர் ஆல்மோஸ்ட் ஆன் த டைம், சொல்லுங்க. மேடம் ரியலி வண்டர்ஃபுல் மேடம், சூப்பரான விஷயம் நீங்க கடைசியில சொன்னது, யூ ஆர் த காஸ் நாட் பிகாஸ் ரொம்ப இன்ஸ்பைர் ஆச்சு. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் அட்டெண்டிங் யுவர் ப்ரோக்ராம் மேடம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, டைம் ஆயிருச்சா கேட்கலாமா இல்ல சொல்லுங்க, முடிஞ்சா நம்ம ஆன்சர் பண்ணுவோம், இல்லாட்டி நெக்ஸ்ட் செஷனுக்கு வாங்க. ஓகே ஃபைன். நான் இப்போ ஆக்சுவலா ஐயாவோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன், ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கு. மனசுங்கிறது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, எதுவும் செய்ய வேண்டாம். ஆக்சுவலா மைண்டுங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே கொண்டு போயிட்டாரு. அப்போ அந்த திங்கிங்க்கு மாத்திரம்தான் வந்து தேவைன்னா அது புறத்துல நீ எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற. அப்போ ஒரு ஸ்டேஜ் வருது,
தாட்ஸ் டச் பண்ண வேண்டாம், திங்கிங்க்கு வேணா நீயே திங்க் பண்ணிக்கலாம், இல்லாட்டி அதுல இருந்து நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப மேக்சிமம் பார்த்தா அந்த வாய்ட், அந்த ஜீரோ ஸ்டேஜ்ல தான் வந்து இப்போ நமக்கு வாழ்ற டைம்ல அந்த ஜீரோ ஸ்டேஜ் நிறைய கிடைக்குது அந்த பர்டிகுலர் டேல. அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப சுகமா இருக்கு, அது உணர்வுன்னு கூட இல்லை, அது வந்து நல்லா இருக்கு, ரொம்ப கிராட்டிடியூடா இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி எடுக்கும்போது அப்போ நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்யும் பொழுது வி ஸ்டார்ட் வித் ஹார்ட்ஃபுல்னஸ், அந்த கிராட்டிடியூட்ல தான் ஸ்டார்ட் பண்ண முடியுது, அது உணர்வு கடந்த ஒரு விஷயமா இருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இப்போ தாட்டும் இல்லை திங்கிங்கும் இல்லை, இப்போ மேடம் வந்து இவ்வளோ விஷயங்கள் நீங்க பேசுறீங்க இல்லையா, ஐயாவும் சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் நீங்க கொடுக்குறீங்க, இது வந்து இட்ஸ் அ நாலேஜ் அவ்வளவுதான், இட்ஸ் அ விஸ்டம், அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா. இப்போ நீங்க இவ்வளவு நேரம் ஷேர் பண்ணீங்கல்ல மேடம், இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஐயா கொடுத்த அந்த விஸ்டம்ல கிடைச்ச உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, இது வந்து தாட்டும் கிடையாது திங்கிங்கும் கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம், பட் ஆனா அந்த திங்கிங்ல இருந்து வந்த அந்த நாலேஜ் இல்லையா, தட் இஸ் விஸ்டம். ஓகே, இப்ப இது வந்து எங்களுக்கு நீங்க பாஸ் ஆன் பண்ணும் பொழுது நாங்க எப்படி ரிசீவ் பண்றோம், இது தாட்டா ரிசீவ் பண்றோமா இல்ல விஸ்டமா ரிசீவ் பண்றோமா இல்ல எப்படி நாங்க வந்து அதை ரிசீவ் பண்றோம்? நம்ம எல்லாமே தாட் வடிவத்துலதான், நானுங்கிறதே ஒரு தாட் தான், நம்ம தாட் வடிவத்துலதான் எதையுமே ப்ராசஸ் பண்ண முடியும் மனோலயத்தோட. சோ இப்ப நம்ம வந்து ரொம்ப எல்லாம் காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டாம், இது ரொம்ப ஏதோ காம்ப்ளெக்ஸான க்வெஸ்சனோ இதுவோ எல்லாம் கிடையாது. இப்ப நீங்க ரிலாக்ஸா இருக்கீங்க, ஒரு வேலையை செய்யறீங்க, செய்யும் பொழுது நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, ஒரு சமயம் நீங்க அந்த கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்ணி அதை கிரேட்ஃபுல்லா ஃபீல் ஆகுது பண்றேங்கிறீங்க, சப்போஸ் ஒரு வாட்டி கிரேட்ஃபுல்லா ஃபீல் ஆகலைன்னா திருப்பி அந்த கிரேட் நன்றி உணர்வோட ஃபீல் பண்றதுக்காக பின்னாடி ஓடாம எனிவே நீங்க செய்யறத செய்யுங்க, ரிலாக்ஸ்டா ஜாலியா செய்யுங்க, அதுதான் இம்பார்ட்டன்ட். அதே அந்த அந்த கணத்தை எல்லாத்தையும் டிராப் பண்ணிடு, எதுவுமே பெருசில் கிடையாது, எது நீங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தா கூட அதுவும் வந்துட்டு உடனே போயிடுறது தான், இட்ஸ் ஓகே. சோ நம்ம செயல் வந்து எனிவே சின்சியரா செஞ்சுட்டே போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். சோ இப்ப அதே மாதிரி இப்ப நம்ம செஞ்சுட்டு இருக்கும் போது இப்ப சில விஷயங்கள் வந்து சில பேருக்கு சில ஆங்கிள் நம்ம பாஸ் பண்ணி இருக்கிறதோட சேர்ந்து இருக்கும் போது நம்ம ஷேர் பண்ணிக்கலாம், அது சில பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது அதை எப்படி ரிசீவ் பண்ணணும் அப்படி அந்த மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது, சக்கரையை போட்டா இனிக்குது இல்ல, எப்படி அது இனிப்பாகுது அப்படிலாம் நம்ம ஒண்ணும் பண்ண தேவையில்லை. சோ அது ஆப்வியஸா எல்லாமே நம்ம மனச வச்சுதான் புரிஞ்சுக்கிறோம். சோ அவங்களுக்கு வந்து அது ரியல் டைம் எக்ஸாம்பிள் பிராக்டிக்கலா யதார்த்தமா சொல்லும் பொழுது கனெக்ட் ஆகுது, கனெக்ட் ஆகும்பொழுது அவங்கவுங்களோ அந்த அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து அவங்களோட புரிதலா மாறு. சோ இப்ப அவங்க ராஜன் வந்து அவங்க போயிட்டு அவங்க லைஃப்ல அது ஓ இங்கதான் இருக்கும், ஆமா யாருமே வரப்போறது இல்ல நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண, ஆனாலும் நான் எந்திரிச்சு நடக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சு ரெண்டு நட நடந்தாதான் அது அவருக்கு உண்மையாகும், அது நம்ம நடக்க வைக்கும். பட் அது இதுதான் இருக்கு, இப்படிதான் இருக்கு, நீங்க நடங்க, இது இதுதான் அப்படிங்கும் பொழுது நம்ம அந்தந்த இடத்துல கிளாரிபிகேஷன் கொடுக்குறோம், யாருக்கு விரும்பி வந்து அந்த சின்சியரா கேக்குறவங்களுக்கு. சோ அந்த புரிதலும் ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கு, சோ அதோட வந்து இது அப்ளை ஆகும் பொழுது ஷேர் ஆகுது, அவ்வளவுதான். நம்ம we are all in this together. இல்ல சூப்பர் மேடம், ஒண்ணுமே இல்ல ஆக்சுவலா இல்லையா, ரொம்ப வந்து ஃப்ரீ ஆயிட்டோம், அவ்வளவுதான். இந்த பூமி சுத்துற மாதிரி அப்படியே வாழ்க்கையில அப்படியே வந்து வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனிமே எல்லாமே போனஸ் தான், என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் ஷேரிங், நெக்ஸ்ட் செஷன்ல வந்து கலந்துக்கங்க. நம்ம இப்ப டைம் வந்து யா நம்ம வந்து வைண்ட் பண்ணி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ மேடம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்க உங்களுக்கு ராஜுக்கு ஆன்சர் பண்ணது எனக்கு ஆன்சர் கிடைச்சது மேம், எனக்கு ஒரு தேடல இருந்து அதுக்கு ஆன்சர் கிடைச்சது, ரொம்ப நன்றி மேம். ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மேம், மேட் நீங்களா ஒரு நிமிஷம் கூட ஆகாது, நீங்க விட மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்க, டைம் ஆச்சு. சாரி மேம், சாரி மேம், நீங்க சொன்னது ரொம்ப கிளியர் ஆயிடுச்சு மேம். அவர் இருந்த சிச்சுவேஷன் நானும் இருந்தேன், அதுதான் நீங்க அழகா சொன்னீங்க, அவர் செடி அப்படி மாதிரி அது மேபி வளர்ந்துட்டாருனாக்கா படுற அடி விட அதிகமா விழும், ஏன்னா காய்த்த மரம் தான் கல்லடி போடணுவாங்க அந்த மாதிரி. சோ அந்த மாதிரி எடுத்துட்டு போனா அது ஈஸியா இருக்கும், அதுதான் மேம். நன்றிங்க மேம். அப்புறம் ஒரு சங்கல்பத்தோட இருக்கீங்க, நாகராஜன் நீங்க முதல்ல ரிலாக்ஸ் ஆகுங்க, ஆல்ரெடி இது வச்சதோ எல்லாத்தோட பொருத்தி பாக்கணும்னு கிடையாது, உங்களுக்கு எப்படி வாழ்க்கை புரியுதுங்கிறத பாருங்க, அந்த ரெஃபரன்ஸோட கம்பேர் பண்றத டிராப் பண்ணிட்டு உங்களுக்கா எப்படி இருக்குன்னு நீங்க பாருங்க, அது ஒரு சஜஷன், அது இன்னுமே டேஸ்ட்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஓகே ஓகே, இன்னைக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ண அனைவருக்கும் நன்றி. நீங்க சப்போஸ் பர்சனல் கோச்சிங் வேணும்னா நான் மீட்டிங்ல வந்து இந்த குரூப் சாட்ல வந்து என்னோட நம்பர் போடுறேன், வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து US நம்பர். ஸோ இந்தியா டைம்ல பர்சனல் இதுல
நீங்க வந்து சப்போஸ் ஏதாவது பர்சனல் இஷ்யூஸ் இருக்கு, அல்லது கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும் அப்படிங்கும் போது நீங்க வந்து அந்த பர்சனல் கோச்சிங் எடுத்துக்கலாம். ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப், எனிதிங் ரிலேட்டட் டு நம்ம யூனோ லிவிங் வெல்னஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் அது வேணும்னா ரீச் அவுட் பண்ணுங்க. அண்ட் தென் செப்டம்பர் 27, 28, 29 வந்து ஞான முகாம் சேலத்துல நடக்கும், ஐயாவோட ஞான முகாம். ஸோ வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. அனைவரும் ஸ்ரீ பகவதையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219605 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.